அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பாரம்பரிய குடும்பத்தின் மாதாந்திர கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த பல மாதங்களாக, பல சொல்ல போனால் ஒரு 4 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இதே இடத்தில் நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். மிகச் சமீபத்தில் தான், ஒரு சில நாட்களுக்கு முன்னால், சென்ற வாரம் தத்துவலோகா என்று ஒரு பேச்சு கச்சேரி என்று நாங்கள் சொல்லும் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த முறை அது ஓவியத்தை பற்றியதானது. இது 2வது வருட நிகழ்வு, இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது. சென்ற ஆண்டிலிருந்து ஒப்பிட்டு இந்த ஆண்டில் பார்த்தால் ஒரு 6 தலைப்புகளில் ஓவியத்தை பற்றி, பாறை ஓவியத்திலிருந்து தொடங்கி, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்து ப்ரீஹிஸ்டாரிக் பாறை ஓவியங்களிலிருந்து ஆரம்பித்து இந்தியா முழுமையுமாக என்ன மாதிரியான ஓவியங்கள் இருக்கின்றன என்பதை தொட்டு, அஜந்தா ஓவியங்கள் பற்றி பேசி, பல்லவ ஓவியங்கள், சித்தனவாசலில் உள்ள பாண்டிய ஓவியங்கள், அதன் பிறகு பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சோழர் ஓவியங்கள், இறுதியாக மிக பரந்த காலத்தை அதை பற்றி பேசிய பேராசிரியர் பாலசாமி சொன்னது போல, கிட்டத்தட்ட 500 வருடங்களை தொட்டு செல்லும் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்களை பற்றி மொத்தமாக ஒரு 6 லெக்சர், 7 பேர் லெக்சர் கொடுத்தவங்க அதை நிறைவு செய்திருந்தோம். அதனால மாதாந்திர கூட்டங்கள் தொடர்கிறது. போன மாதாந்திர கூட்டத்துக்கும் இந்த மாதாந்திர கூட்டத்துக்கும் நடுவில் சிறப்பாக டிசம்பர் மாதம், ஒவ்வொரு டிசம்பரும் நாங்கள் செய்ய நினைக்கும் ஒரு செயல் இது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த டிசம்பரில் இன்னொரு டாபிக்கு, அது என்ன டாபிக்னு தான் முடிவு பண்ணணும், ஒரு பேச்சு கச்சேரி நடக்கும். இந்த மாதத்துக்கு இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதை முதல்ல சொல்லிடுறேன். இந்த மாதத்துடைய கடைசியில் 24, 25, 26, 27 ஜனவரி மாதம் 4வது வருடமாக ஒரு சைட் செமினார் அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். இதுவரைக்கும் 3 வருடங்களில் முதல் வருடம் மகாபலிபுரம் போயிருந்தோம், அதற்கு அடுத்த வருடம் அஜந்தா எல்லோரா, போன வருடம் புதுக்கோட்டை, இந்த வருடம் சீரமணி. இது ஒரு ஹெரிட்டேஜ் இடத்தை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்புக்கு 30 மேல பேர் கொடுத்துருக்காங்க. கடைசி நேரத்தில் எவ்வளோ பேர் வந்து சேர்றாங்க தெரியல. ஒரு 4 நாள் ஸ்ரீரங்கம் கோவில் ஹெரிட்டேஜை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு போக போகிறவர்கள் ஒரு போன மாதம் நவம்பர் மாதத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சந்தித்து பல செமினார்கள்லாம் பண்ணோம். இன்னும் ஒரு தடவை சந்திக்கணும், அது 20ஆம் தேதியாக இருக்கலாம் அப்படின்னு அதை நான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரப்போகிறவங்க எல்லாருக்கும் நான் மெயில் ஒன்று அனுப்பிடுவேன். இந்த மாதாந்திர நிகழ்வு இன்றைய பேச்சாளரையும் இன்றைய டாப்பிக்கையும் அறிமுகப்படுத்துறதுக்காக ஜெயச்சந்திரன். வணக்கம். அனைவரும் அபராமன் அவர்கள். மன்னிக்கணும், ஐ மோர் கன்வர்ஸ் இன் இங்கிலீஷ் தென் இன் தமிழ் ஓவர் மைக்ரோஃபோன். சாரி. ஐ வுட் சே தேர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ வி கம் அக்ராஸ் அண்ட் இன்ஸ்பயர் யங்ஸ்டர்ஸ். இஃப் தேர் ஆர் பீ சம் பீப்புள் ஹூ இன்ஸ்பயர் மை லைஃப், இட் இஸ் ப்ரொஃபஸர் அபராமன், சர்ட்லி இஸ் ஒன் ஆஃப் தெம். Perhaps many of them has, you know, we need such people to guide us, because this passion for Tamil, this passion for art and art history has more or less lit life in many youngsters' heart. And he introduced me, being a dancer, I am a dancer myself, I've been dancing for 3.5 years. I was exposed to a text like Kuthanur, or even the intricacies of Tirupiga at the age of not less than 28 by none other than by Raghuraman. Dr. Raghuraman would be speaking about the text called Kuthanur today. This text, as it was given to us, as instructed to us, is more or less one of the oldest texts existential today and pertains to Nati Shastra. As most of the dancers, we have been boasting that Natashasa could be the oldest reference. Suddenly, Raghuraman sir
gave a strong kick on our head and said, please be quiet, the concerted text is out. It's been not been spoken, not been taken up, not been researched by many research scholars, but yet had a more outer, bigger throw than what Natyashastra can pose to any artist, theater, or a dancer. People like us had the privilege of listening to us in Kalachitra because he works in Kalachitra. And we also underwent training programs from Professor Ramathini. And it came a last minute shot that had introduced Professor Ramathini. With great honor, respect, and privilege, I invite Professor Dr. S. Raghuram to speak on his favorite venture, his travel, his journey on Kutta. ஆன்றோர் நிரம்பி உள்ளையும் அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தமிழ் நெடுங்கணக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் ஏராளம். அவ்வாறு சொல்லப்பட்ட இலக்கிய இலக்கணங்களில் காலத்தால் வழக்கொழிந்து போன நூல்களும் ஏராளம். நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நூல்களை பற்றின முதல் அறிமுகம் நமக்கு எங்கு கிடைக்கிறது என்றால், இறையனார் கழவியல் என்கின்ற ஒரு இலக்கண நூலினுக்கு நக்கீரனார் எழுதிய உரையில் தான் முதலில் கிடைக்கிறது. தமிழானது மூன்று சங்கங்களை கொண்டு இயங்கியது, முதல் இடை கடை என்கின்ற சங்கங்கள். இந்த மூன்று சங்கங்களிலும் என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டன, அவை கடல் கோழிலே எவ்வாறு அழிந்தன என்பதை ஒரு பட்டியல் எடுக்கிறார் நக்கீரன். கடை சங்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இச்சங்கத்தில் தான் இதற்கு முதல் நூலாக அகத்தியமும் தொல்காப்பியமும் இருக்க, இவைகளை முதலாக கொண்டு நெடுந்தொகையாகிய அகநானூறும் நற்றினை நானூறும் குறுந்தொகை நானூறும் ஐம்பது நூறும் கலிப்பாடல் 125 என்று ஒரு கணக்கு சொல்லிக்கொண்டே போகுது. சொல்லிட்டு அது கடைசியா எங்க வந்து முடிக்கிறாருன்னா, இக்காலத்தில் தான் கூத்தும் வரியும் போன்ற நடனம் சார்ந்த இலக்கண நூல்களும் எழுதப்பட்டன. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் அறிமுகம் இறையனார் கழகியல்ல கூத்த நூலை பற்றின முதல் சொல். அடுத்து இந்த கூத்த நூலுக்கு அடுத்து நாம பார்க்கக்கூடிய இந்த கூத்த நூல் என்கின்ற சொல் வேறு எங்கு பார்க்கிறோம் என்றால், சிலப்பதிகாரத்தில் மாதவி எவ்வாறு நடனம் ஆடினாள், அந்த நடனம் ஆடிய நிகழ்ச்சியை சொல்லிக் கொண்டே வந்த இளங்கோவடிகள் ஒரு வரியை சொல்லுகிறார், நாட்டிய நன்னூல் நன்கு அறிந்து காட்டினள். அது என்ன நாட்டிய நன்னூல்? பின்னாடி உரை எழுதியவர்கள் என்ன சொன்னார்கள்னா, இது நாட்டிய நன்னூல் என்பது பரத சாத்திரத்தை குறிக்கும் என்று குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு உரை எழுதின அடியாருக்கு நல்லா இது பரத சாத்திரம் என்று தெளிவாக கொடுத்திருக்கிறது. என சிலப்பதிகாரத்தினுடைய உபே சாமிநாதையர் பதிப்படுத்து பார்த்தீர்கள் என்றால், அடியாருக்கு நல்லாவினுடைய வாழ்க்கை வரலாறு முதல்ல பதிப்பிச்சிருக்கார். அதற்கு பிறகுதான் சிலப்பதிகாரத்தினுடைய உரைத்தன்மையை சொல்லுவார். அந்த அடியாருக்கு நல்லார் வரலாறை சொல்லுகின்ற பொழுது அடியாருக்கு நல்லார் குறிப்பிட்டிருக்கிறாராம், தமிழிலே நாட்டிய நூல் ஒன்று இருந்தது, இது வடமொழியாளர் சொல்லக்கூடிய நாட்டிய சாத்திரம் என்று கைதார் கொடுத்தார். அப்ப இந்த நாட்டிய நூல் எது? மேலும் அடியாருக்கு நல்லார் இரண்டு இடங்களில் தன்னுடைய உரையிலே இந்த கூத்த நூலை பற்றி விளக்கப்படுகிறது. கூலம் என்பன யாவை என்று கேட்கின்ற பொழுது நெல்லும் புல்லும் என்கின்ற நூற்பாவை காட்டி இதனை கூத்த நூலார் இவ்வாறு சொல்லுவார். அடியாருக்கு நல்லாருக்கு அடுத்து இந்த கூத்த நூலை பற்றின செய்தியை கொடுப்பவர் நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியர் தான் எழுதின சீவக சிந்தாமணி உரையில் இந்த கூத்த நூலை பற்றின செய்தி அப்படியே வாங்கி எழுதியிருக்கிறார். அது அடியாருக்கு நல்லாரின் உரைக்கு பின்னாடி நச்சினார்க்கினியர் வந்ததுனால் வாங்கி எழுதியிருக்கிறார். நச்சினார்க்கினியரும் அடியாருக்கு நல்லாரும் கால வேறுபாடுகள் அதிகமாக இல்லை என்றாலும் இருவருக்கும் அந்த கூத்த நூலை பற்றி தெரியும். அப்ப இந்த கூத்த நூல் என்கின்ற ஒன்று பின்னாடு மயிலை சீனி வேங்கடசாமி ஐயா அவர்கள் தமிழகத்திலே மறைந்து போன நூல்களை பற்றி பட்டியல் எழுதுகின்ற பொழுது கூத்த நூலை சொல்லுகின்றார். கூத்த நூலை மட்டும் சொல்லல, கூத்த நூலையும் சொல்லுகிறார், பஞ்சமரபையும் சொல்லுகிறார். தொல் தமிழிலே தொடக்க காலத்தில் தமிழுக்கு என்று இருந்த மிகச்சிறந்த நடன இலக்கண நூல்கள் கூத்த நூலும் பஞ்சமரபும் தான். ஏன் இந்த கூத்த நூலும் பஞ்சமரபும் என்று உறுதியாக சொல்ல முடிகிறது என்றால், தமிழ்ல சில சொற்களினுடைய சொல் ஆய்வு எடுத்து பார்க்கணும். கூத்து என்ற
என்ற சொல் தமிழிலே இன்றைய வழக்கில் இருக்கக்கூடிய நடனம் என்கின்ற சொல்லை சொல்லுவதற்கு முன்பு இந்த நடனம் என்கின்ற சொல்லை அது தரக்கூடிய பொருளை விளக்குவதற்கு தமிழிலே தொன்மை காலத்தில் இருந்த சொற்கள் இரண்டு தான். ஒன்று ஆட்டம், மற்றொன்று கூத்து. ஆட்டமும் கூத்தும் தமிழரோடு தொடர்புடைய சொற்கள். நீங்க பார்க்கலாம், போர்க்களத்தில் ஆட்டம் என்ற சொல் பல இடங்களில் வரும். நூலில் ஆட்டு, பிள்ளையாட்டு. போர்க்களத்தில் இந்த வீரர்கள் தாங்கள் பெற்ற வெற்றிக்காக அந்த வெற்றியை கொண்டாடும் முகத்தான் கையில் இருக்கக்கூடிய வேலையும் வாளையும் கொண்டு ஆடுவார்கள். வேல் கொண்டு ஆடினால் அது நூலில் ஆட்டு, வாள் கொண்டு ஆடினால் ஒள் வாள் அமலை. தொல்காப்பியத்தில் எழுதி இருக்கு, இந்த ரெண்டுத்தையும் செய்திருக்கிறார். சரி, இந்த ஆட்டம் என்பது எது கருதி உருவாக்கப்படுகிறது என்றால், ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அந்த வெற்றியை பிறருக்கு தொடர்பு படுத்துவதற்காக ஆடியான். கூத்து என்பது கதை தழுவி ஏதாயிலும் ஒரு நிகழ்வு பற்றி கூடி ஆடுவது. கூத்து கூத்து என்ற சொல் எங்கு வருகிறது என்றால் கூடி ஆடுவதினால். அப்போ தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே கூத்து என்கின்ற ஒரு சொல்லும் ஆட்டம் என்கின்ற ஒரு சொல்லு பழக்கில் இருந்திருக்கிறது. படுத்த கல்வி கேட்கலாம், பிற்காலத்தில் வந்த நாட்டிய சாத்திரம் எவ்வாறு இந்த நடனம் என்ற ஒரு சொல்லை சொல்லுகிறது. வடமொழி ஆராய்ச்சியாளர்கள் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நடனம் என்கின்ற சொல் நட் என்கின்ற வடமொழி வேரில் இருந்து பிறந்தது இல்லை. கவனிக்கணும், பிறந்தது இல்லை. இது தமிழிலே நடை என்கின்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு வந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் ஒருவருடைய மொழி நடையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது ஸ்டைலிஸ்டிக் அப்ரோச் இருக்கும். இன்றைக்கு அதுதான் நடையியலையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாரதியினுடைய நடையியல் எவ்வாறு இருக்கிறது. ஆகவே நடை என்பதிலிருந்து நடனம் தோன்றி இருக்கிறது. ஆகவே இந்த சமூகத்தினுக்கு தொன்று தொட்டு நடனம் பற்றின இலக்கண நூல்களை வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் நமக்கு காலத்தால் தொன்மையாக இருக்கக்கூடிய நூல் எது என்றால் கூத்து. அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சரி, இந்த கூத்து நூலை பற்றின இன்றைக்கு நடைமுறை சில சிக்கல்கள் இருக்கு. இந்த கூத்து நூலை பற்றின குறிப்புகள் பல சங்க இலக்கியங்களில் உரையாசிரியர்களால் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நமக்கு முழுமையுமா கிடைக்கல. எப்பொழுது அது கிடைத்தது என்றால் கவியோகியார் தான் முதல் முதல்ல பதிப்பிக்கிறது. இந்த கவியோகியார் பதிப்பிக்கின்ற பொழுது இந்த கூத்தநூல் 9 பகுதியாக உடையது, 6 பகுதி தான் கிடைச்சிருக்கு, மீதி 3 பகுதி அவர் காலத்திலேயே கிடைக்கல. கிடைத்திருக்க கூட 6 பகுதியை தமிழகத்தை சேர்ந்த ஏழைசை நாடக மன்றமும் மைய அரசில் இருக்கக்கூடிய சங்கீத நாடக அகாடமியும் இணைந்துதான் வெளியிட்டிருக்கிறது. அவ்வாறு வெளியிட்ட பொழுது யாரெல்லாம் அதில் பங்கெடுத்துக் கொண்டார்கள்னா, எஸ் டி சுந்தரம், அழவள்ளியப்பா, பெரியசாமி கூறு, மேரி வேணுகோபால பிள்ளை, இந்த 4 பேரும் சேர்ந்துதான் இந்த நூலை ஒரு முழுமையான நூலாக கருதி பதிப்பித்திருக்கிறார்கள். இது ஒரு ஏனென்றால் பிற்காலத்தில் ஒரு வழக்கு சொல்லப்பட்டு விட்டது. கவியோகியார் தானாக அமர்ந்து இந்த இலக்கியத்தை இலக்கணத்தை எழுதியிருக்கிறார். இது ஏன் எழுதியிருக்க முடியாதுன்றதுக்கு நான் விளக்கம் தருகிறேன். என்ன காரணம் என்றால், தமிழில் இலக்கணத்தை சொல்லுவதற்கு நூற்பா யாப்பு முறைன்னு ஒரு முறை உண்டு. எல்லா மொழியிலிருந்து வேறுபட்ட முறை தமிழ் மொழி. அதில் தொல்காப்பியரினுடைய நூற்பா யாப்பு முறைன்னு ஒரு தனி வரையறை. என்ன செய்வார் தொல்காப்பியர், எடுத்துக்கொண்ட ஒரு கருத்தை ஒரு நூற்பால விளக்கிட்டு அடுத்த கருத்துக்கு அடுத்த நூற்பாக்கு தான் போகும். 4-5 கருத்தை ஒரே நூற்பாவில் சொல்லக்கூடிய வழக்கு தொல்காப்பியருக்கு கிடையாது. அது ஒரு வரியில் சொல்லக்கூடிய கருத்து ஒரு வரியில் நூற்பாவாக சொல்லிடுவார். இல்லை, அந்த 4-5 வரிகள் வர வேண்டும் என்றால் 4-5 வரிகள் இந்த ஒரு செய்தியை நூற்பாவை ஆக்கிட்டு அடுத்த செய்திக்கு வேற நூற்பாக்கு தான் போவார். இது அவருடைய முறை, எங்கேயும் குழப்ப மாட்டேன். அதனால தொல்காப்பிய நூற்பம் மிக பெருகி போனதுக்கு காரணம். ஆனால் பின்னாடி வந்த நன்னூலார் என்ன செய்வார், 12-ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கொண்ட செய்தியை பல செய்திகள் ஒரே நூற்பாவில் சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகும், கற்பவர்களுக்கு மயக்கம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும். இந்த சிந்தனை தொல்காப்பியர்கிட்ட இருந்தது. தெளிவுபடுத்தினார் ஒரு நூற்பால ஒரு செய்தி. அந்த நிலையில் கூத்தநூலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூத்தநூலில் இருக்கக்கூடிய நூற்பா போக்குகளை எல்லாம் பார்த்தால் ஒரு நூற்பால ஒரு செய்தி தான். அந்த ஒரு செய்தியை விளக்குவதற்கு 5 வரிகள் வேண்டுமா, அப்படுத்துகிறார். இல்லை ஒரே வரியில் சொல்ல முடியுமா, ஒரே வரியில் சொல்லிட்டு.
இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக தொல்காப்பியர் வகுத்து கொடுத்த யாப்பு முறையை நூற்பா யாப்பு முறையை அப்படியே அடி ஒற்றை செய்து இது எவ்வளவு பெரிய தவறான முன்னோடின்னு பாருங்க. ஜன்னல் என்கின்ற சொல் நமக்கு எப்பொழுது அறிமுகமானது என்றால் கோர்த்திகீச்சியரால் அறிமுகமான ஒரு சொல். முதல் முதல்ல கோர்த்திகீச்சியர் நம்ம மண்ணுக்கு எப்ப வந்திருக்கிறார்கள் என்றால் 15 இறுதி பகுதி 1496 வாஸ்கோட காமல் கள்ளிக்கோட்டையில் இருந்து இறங்குறார். இந்த ஜன்னல் என்கின்ற சொல் கோர்த்திகீசியர்களால் வழங்கப்பட்ட சொல். அந்த சொல்லை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் பின்னால் இந்த மொழியை ஆராய்ச்சி செய்கிறவன் தமிழர்களுக்கு அவர்கள் கட்டிடக்கலையில் காற்றும் ஒளியும் வருதற்குரிய உருப்பாக்கிய ஜன்னலை 15 பிறகுதான் தெரிந்திருக்கார்கள். வரலாறு எழுதியப்பா இன்றைக்கு எழுத்தாளர்கள் திருத்திக் கொள்ளணும். அதற்கு பதிலாக சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, சங்க இலக்கியம் சொல்லுகிறது, சாளரம்ன்ற ஒரு சொல்லு, காலரம்னு ஒரு சொல்லு, வெண்டிலேட்டருக்கு காலரம்னு சொல் பயன்படுத்திருக்காங்க. எழுநிலை மாடத்துல இவ்வாறு காதலர் வைத்து கட்டப்பட்டது கிளம்பவடிகள் காமிக்கிறார். அந்த ரெண்டு சொல்ல விட்டுட்டு இந்த அடிப்படையில் சொல் அடைவுகளை ஆராய்ச்சி செய்தால் கூத்தனூரில் கையாடப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள்ல 90 விழுக்காட்டு சொற்கள் சங்க மதிய சொற்கள். ஒண்ணு கூட இக்கால சொற்கள் கிடையாது. உதாரணம் உள்ள ஆழம், ஆழத்தி, நாளத்தி, சாய்ப்பு, கரணம் என்ற சொல்ல தமிழ் அழகா எழுதி காண்பித்தான். ஏன்னா கரணம் என்ற சொல்ல சங்க காலத்துல பயன்படுத்தினவங்க ரெண்டே பேர், ஒருவர் தொல்காப்பியர் மற்றவர் புத்தனூர். கர்த்தியலை எழுதுகின்ற பொழுது தொல்காப்பியர் கரணம்னா என்னன்னு கேட்டா பொய்யும் வடும் புனைந்த காலை ஐயர் யாத்தன கரணம் என்ற கரணம்னா முறை ப்ரொசீஜர் அப்படின்னு. அதே நோக்கத்துல தான் கரணம் என்கின்ற சொல்லை புத்தனூர் ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அடவுகளை ஒருங்கிணைத்து சாய்ப்பு என்கின்ற ஒன்றை உருவாக்குவது கரணம் ஆகும் எழுது. ஆகவே இந்த சொல்லமைப்பை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இப்ப கூத்தனூர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான சொற்களை இந்த வகுப்பு இந்த மேடையில் சொல்றேன். இந்த சொற்களுக்கு தமிழிலே இன்றைய நவீன அகர முதலியில் ஒரு சொல் கூட இடப்படாது. இந்த சொற்களுக்கு பெரும்பாலான விளக்கங்களை கொடுக்கிறவர் யாருன்னா தேவநேய பாவாணர் எழுதின சொல் பிறப்பியல் அகராதியில தான் விளக்கம் கொடுத்திருக்கேன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 24 வால்யூமா போட்டிருக்கிறது. சொல் பிறப்பியல் அகராதின்னு அந்த அகராதியில் தான் கூத்தனூரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான சொற்களினுடைய தோற்றுவாயை தருகிறார். இடைப்பட்ட எந்த இலக்கண நூல் ஆசிரியர்களோ அல்லது அகராதிகளை தொகுத்தவர்களோ இந்த சொற்களை தங்கள் நூலிலே தொகுத்து சொல்லவில்லை. ஆகவே காலத்தினால் மிக பழமையானது இந்த புத்தகம், சந்தேகமே வேண்டாம். இந்த கூத்தனூரில் மற்றொரு சிக்கல் இருக்கு. இது வந்து நான் யோஜியாரியினுடைய பையனை பார்த்து பேசின பொழுது கிடைத்துச்சு. கிடைத்த 6 நூல் மொத்தம் 9 நூல், கிடைத்தது 6. 6 முதல் 2 நூலுக்கு விரிவான உரை யோஜியாரி எழுதியிருக்காரு, அது புத்தகமா போட்டிருக்காங்க. மீதி எஞ்சிய 4 நூலுக்கு விரிவா உரை எழுதி வைத்திருந்தார். அந்த உரையை வீட்டில் பணிக்கு இருந்த ஒரு பணிப்பெண் தெரியாமல் கேட்டு யோகியாரினுடைய மகனை கிட்ட பேசினார். ஏனென்றால் இந்த நூலை ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய மாணாக்கினே சொல்லலாம் திருமதி லட்சுமி ராமசுவாமி அவர்கள் இந்த கூத்தனூரில் இருக்கக்கூடிய இடை என்கின்ற ஒரு பகுதியை சங்க இலக்கியமும் தொல்காப்பியமும் பின்னர் வந்த நாட்டிய சாத்திரமும் சொல்லக்கூடிய இடைகளை அனுபவங்களை கூத்தனூரோடு ஒப்பிட்டு பிஹெச்டி பண்ணார். அந்த பிஹெச்டி ஆரம்பிக்கும் போது நான் யோகியாரினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும்னு போனேன். அப்ப அவர் யோகியாரியினுடைய பையன் சார், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் செய்தித்தாளிலேயே ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தேன், யோகியாரியினுடைய புத்தகங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம், வேண்டுபவர்கள் வந்து எடுக்கிற ஒருத்தருமே இல்லை. அத்தனையும் பழைய புத்தக கடைக்கு போட்டார். அத்தனை புத்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு 6000 புத்தகங்களுக்கு மேல இருந்தது. அவர் இருந்த வீட்டை இடித்து புது வீடு கட்டுவதற்கு ஒரு ஃபிளாட்ல குடியிருந்த பழைய வீடு இடிச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நாங்க போறோம். போன பத்தி அவர் என்ன சொல்ற, இந்த புத்தகங்களையும் பஞ்சமுறையை நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜிலையும் இன்டர்லீஃப் வச்சிருக்கேன். ஒவ்வொரு நூல் பார்க்க நான் என்ன புரிந்து கொண்டேன்னு விளக்கம் புத்தகத்தினுடைய பைண்டிங்கையே பிரிச்சு தனித்தனி பேப்பர் உள்ள வச்சிருக்கேன். என்ன காரணம்னு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப போன போது எங்களுக்கு கிடைக்கும்
கிடைத்த அனுபவம் இந்த நூல் முழுவதும் யோகியாரால் பதிப்பிக்கப்பட்டது. இவரால் உருவாக்கப்பட்ட இந்த நூல் என்று சொல்லுவது தவறு. இது தேடி கண்டறிந்த நூல். எனக்கு குழப்பம், அந்த காலத்தில் வெட்டிட்டு என்னாயிற்று. வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், தஞ்சை சரஸ்வதி மகாலில் இருந்த ஒரு அன்பர் கணபதி ஸ்தபத்தை கிளம்ப வேண்டியவர். அவர் கணபதி ஸ்தபதியை பார்த்து தொல்காப்பியத்திற்கு முன்பு இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ஐந்திரம் என்கின்ற இலக்கண நூலை நான் சரஸ்வதி மகாலில் இருந்த பொழுது கற்றிருக்கிறேன். எல்லாருக்கும் அதிர்ச்சி, கற்றிருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய நூற்பாவெல்லாம் கிட்டக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இவர் சொல்ல வேகத்தெல்லாம் பார்த்தோன்னே கணபதி ஸ்தபதி அவரை சொல்ல வைத்து அப்படியே டேப் பண்ணிடுச்சு. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன், கல்வி அமைச்சராக இருந்தவர் அரங்கநாயகம். அவர்கிட்ட போட்டு காண்பித்து தமிழக அரசு ஐந்திரம் ஒரு நூலை வெளியிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இசை பற்றிய செய்திகள் சரியானது தானா, முறையானது தானா, இது தொன்மையானது தானா என்று கேட்பதற்கு முனைவர் எஸ் ராமநாதன் அவர்களை அணுகியது. அவருக்கு நூலை கொடுத்து அந்த நூலை முழுமையுமாக படித்து பார்த்து ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார், இது ஐந்திரமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் என்றால், இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைய சூழலோடு ஒத்துப்போகின்றது. இசை தந்தைகள் எல்லாம் இது சங்க கால இதெல்லாம் சிலப்பதி காலத்தோட அவர் ஆராய்ச்சி பண்றார். சிலப்பதி காலம் இசை முடிஞ்ச விளக்கம் அவருடைய தலைப்பு. சிலப்பதிகார இசையோடு இதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தொடர்புடையதாக இருக்க முடியாது. ஆகவே இது முற்றிலுமாக மறுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுக்குறம் அந்த புத்தகம் வெளி வரவே இல்லை. முதல் முதல் அரசு போட்டு 1000 காப்பியோடு நின்று போச்சு அந்த புத்தகம் எங்கிட்டே. இதே போல் இந்த நூலையும் கலாட்சேத்ரால எம் டி ராமநாதன் சார் இருந்த பொழுது இந்த நூலை மட்டும் எடுத்துருக்காங்க. அவர் இதை பார்த்துட்டு சொன்னாரா, இது ஏதோ இக்காலத்து தயாரிப்பு போல் இருக்கிறது. அப்ப ருக்மணி தேவி அவர்கள் சொன்னார்களா, இதை நாம் வைத்துக் கொள்வோம், இது புதியதாக இருந்தது என்றால் நடன உலகத்திற்கு புது வரவு, பழையதாக இருந்தது என்றால் நடன கலையை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு உரைகள் முடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையில் இந்த நூலை எடுத்து பார்க்கின்ற பொழுது தொன்மையினுடைய அடிச்சுவடுகள் முழுக்க தெரியும். முதல் செய்தி நடன நூல்கள் எடுத்து இந்த கூடி ஆடுதல் கூத்து என்பது தமிழ் மரபு. தனியாக ஆடக்கூடிய ஆட்டத்தை ஆட்டம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்டமும் எப்படி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றவர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடுவதற்கு ஆடிய ஆட்டம் கொண்டாட்டம். அந்த வெற்றியின் மகிழ்வினால் மது வருந்தி விட்டு ஆடுவது உண்டாட்டம். இந்த ரெண்டுத்தையும் தொல்காப்பியர் துறையாழ்கிறார். புறத்தினை இல்ல வெற்றி திணை ரெண்டையும் துறையாழ்ந்திருக்க. வெற்றி வெற்றி செலவு ஆரம்பிச்சு அதுல உண்டாட்டு உயர்கொடை உண்டாட்டு சொல்ல பயன்படுத்த. அடுத்து தொல்காப்பியம்னா நாடகம் சொல்லையை முதல்ல பயன்படுத்துகிறது தமிழ்ல. நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சார்ந்த புலநெறி வழக்கு. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, தமிழ் மரபுல ரெண்டு நெறிக்கு மேல மூணாவது நெறி ஒன்று இருந்தது. இப்ப இன்னைக்கு வடமொழி மரபு எடுத்தோம்னா நாட்டிய தர்மி லோக தர்மின்னு ரெண்டு தர்மி தான் உண்டு, நாட்டிய சாஸ்திரம். ஆனால் தமிழ் மரபுல நாடக மரபு உண்டு, உலகியல் மரபு உண்டு, புலநெறி மரபு உண்டு. தொல்காப்பியர் எழுதுறது நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சார்ந்த புலநெறி வழக்கிலும் அகத்தினியல். அதே போல பின்னர் மெய்ப்பாட்டியலை சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் பொது மெய்ப்பாட்டுக்கு ஒரு வரையறை கொண்டு வரும். நகை அழுகை இழிவரல் மரட்டே அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்பாலிட்டே மெய்ப்பாடுக்கு ஒரு வரையறை. இந்த மெய்ப்பாடுகளுக்கு துணையாக வரக்கூடிய மெய்ப்பாடுகள் 32 சொல்லுவார். என்னன்னா, ஆங்கவை ஒருவாறாக ஒருகள் ஒடுக்கம் ஊக்கம் எழுதிட்டு போகும். இதை ரெண்டுத்தையும் முடித்ததற்கு பிறகு தொல்காப்பியர் ஒருவர் தான் சிங்காரம் என்று சொல்லக்கூடிய காதலுக்கு தனி மெய்ப்பாடு உண்டு வருகிறார். வேற யாருமே வருகிறது நாட்டிய சாஸ்திரத்தில் இந்த மரபே கிடையாது. தொல்காப்பியத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மெய்ப்பாட்டியல்ல சிங்காரத்திற்கு என்று தனி மெய்ப்பாடு வருகிறது. அந்த மெய்ப்பாடு எப்படி வகுக்கிறார்னா, அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய யூனியனுக்கு முன்னாடி இருக்கிற மெய்ப்பாடு ஒரு 12, யூனியனுக்கு அப்புறம் ஏற்பட்ட மெய்ப்பாடு 12. இவர்கள் இருவரும் பொருந்திய இல்வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மெய்ப்பாடு தனியாக பட்டியலிட்டார். முட்டுவையின் தழுதல் முனித மெய் இருந்தது சொல்லிட்டு போகும். இந்த மரபு புத்தநூல் அப்படியே பார்க்க முடிகிறது. இந்த மெய்ப்பாட்டின சுவையியல் அப்படிதான் பிரிக்கிறது. சுவையியல் எடுத்து பார்த்தீங்கன்னா கூத்தநூல்ல
என்ன அடிப்படையில் சொல்லி இருக்கிறாரோ அதே அடிப்படையில் சுவை நிறைய சொல்லிக்கிட்டு போற கூத்தநூல் ஆசிரியர். ஆகவே இந்த கூத்தநூலினுடைய அகச்சான்றுகளை எடுத்து பார்த்தாலும் இந்த கூத்தநூல் சொல்லக்கூடிய பொருள் தன்மையினுடைய வீச்சை பார்த்தாலும் இது நிச்சயமாக சங்க காலத்தை சார்ந்த நூலாகத்தான் இருக்க வேண்டும். அது எந்த விதமான மாற்று சிந்தனைக்கு இடமே இல்லை. அது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் விவாதிக்கும். சரி, இந்த கூத்தநூல்ல எல்லாருக்கும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல் ரெண்டு பேர் ரெண்டு சிக்கல் வச்சிருக்காங்க. நடனம் என்பதை இடைக்காலத்தில் சிவனோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சிவனை நடனத்தின் குறியீடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்பட்ட சமய மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட விளைவு. இதை நாம் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் சமய மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலத்தில் சிவனுக்கு என்கின்ற ஒரு உருவம் தேவைப்பட்டது. அந்த உருவம் முன்பு இருந்த உருவம் வெறும் சிவலிங்கம். அதனால தான் நாட்டிய சாஸ்திரத்துல சிவலிங்கத்துக்கு தான் முத்திரை கொடுத்துருக்காங்க. அதிதேவன் அர்த்தம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சிவலிங்கத்துக்கு முத்திரை இருக்குமே ஒழிய நடராஜனுக்கு எந்த குறிப்பும் கிடையாது. இந்த சொல்லே கிடையாது. மறுமலர்ச்சி சமய மறுமலர்ச்சி தோன்றிய காலத்துல சிவன் ஒரு உருவமாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு வந்து ஒரு உருவ வழிபாட்டை கொடுத்தோம். அவர் நடனம் ஆடுவதாக ஒரு அமைப்பை கொடுத்தோம். என்னுடைய கருத்தை அதுதான், அவர் ஆடுவது நடனம் தான், ஆனால் அது எதனால் ஏற்பட்ட நடனம். இதுதான் இருக்கிறது. தமிழ் நடராசனுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆட வல்லார். ஆட வல்லார் ஆடுன்ற சொல்லை இருந்து எடுக்கணும். தமிழ்ல ஆடுன்ற சொல்லுக்கு வெற்றின்னு பொருள். புறநானூர் எடுத்து பாருங்க, லக்கண்ணையார் மகள் பாடின பாட்டு இருக்கு, அவன் ஆடு ஆடு என்பது ஒரு சாரவரே அவன் ஆடு ஆகுதல் நான் கண்டேன் எழுதுறேன். ஆடுன்னா வெற்றி, அதுவும் போர்க்களத்தில் கடக்கக்கூடிய வெற்றியை தான் ஆடுன்னு சொல்றது. அதை பெறுவதுதான் தான் ஆண் மகனை முன்னிலைப்படுத்தும் போது ஆடும் முன்னிலைன்னு சொன்னோம். ஆடும் முன்னிலைனா வெற்றிக்கு உரியவன். அப்ப இந்த ஆடுதலுக்கு உரிய கலையை செய்ததினாலும் ஆட வல்லார். இவர் எதற்காக ஆடினார்னா, இங்க எத்தனை அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களோ தெரியாது. என்னுடைய ஆய்வு என்ன என்றால், எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆடிய ஆட்டம் முழுவதுமாக போர்க்களத்தை சார்ந்தது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய 16 உறுப்புகளும் சமயத்தோடு தொடர்புடையன அல்ல. பிற சமயங்களின் குறியீடுகளை, பிற சமயங்களை சைவம் அழித்து தான் மேலோங்கி நின்ற நிலையை காட்டுவதற்காக வைத்திருக்கும். கையில் வைத்திருக்கிற அக்னி வந்து வேதத்தின் குறியீடு, கையில் வைத்திருக்கிற மான் புத்த மதத்தின் குறியீடு, ஆஜீவகத்தின் குறியீடு யானைத்தோல், ஜைன மதத்தின் குறியீடு புலித்தோல், இப்படிதான் கொடுத்தோம். இந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆடுதல் என்பது இறைவனோடு தொடர்பு படுத்தப்பட்ட காலம் இடைக்காலம். இதற்கு முன்பாக முதல் முதல்ல இறைவனோடு தொடர்பு படுத்தி கூத்தநூல் பேசுகிறது. இப்பதான் எல்லாருக்கும் குழப்பம். சிவனை நடனத்தினுடைய வடிவாக பார்த்த காலம் இடைக்காலம் என்றால் கூத்தநூல் ஆசிரியர் நடனத்தை சிவனோடு பொருத்தி பார்க்கிறாரே, அப்ப இது எப்படி முதல் காலமா இருக்கும், இடைக்காலத்துக்கு முந்தி எப்படி வரும்? இங்க சிக்கல் என்னவென்றால், சங்க இலக்கியத்தில் சிவனை சொன்ன சொற்கள் எல்லாம் சிவன் பேரில் சொல்லப்படுது. தமிழ் அறிந்த அமைப்பை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சங்க இலக்கியங்களில் நடராசன் என்கின்ற பெயரும் இல்லை, சிவன் என்கின்ற பெயரும் இல்லை. 11 விதமான முறைகளில் சிவன் என்று சொல்லப்படுகிறான். தாழ்ச்சடையன், நீரணிந்த நெற்றியன், நூலணிந்த மார்பன், நிலாசூடி, ஆலமர் செல்வன், இப்படிதான் சொல்லப்பட்டு. சங்க காலத்துல சிவன்ற சொல் கிடையாது. இது பதிவு. அடுத்தது, இந்த சிவன்ற சொல் முதல்ல எங்க வந்தது பாருங்க, வேடிக்கையாக மணிமேகலையில் கிடைச்சது. மணிமேகலையினுடைய காலம் ரொம்ப பின்னாடி, சில பேர் 3 நூற்றாண்டு, சில பேர் 5 நூற்றாண்டு. நான் 3 நூற்றாண்டுன்னு தான் ஏன்னா மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்து ஐராவதம் மகாதேவன்லாம் 5 நூற்றாண்டுக்கு கொண்டு போயிருக்காரு. நான் 3 நூற்றாண்டுன்னு நான் எடுத்துக் கொண்டிருக்கேன். இந்த 3 நூற்றாண்டுல மணிமேகலை என்கின்ற அந்த காப்பியத்தில் பல சமயங்களில் அந்த திறம் கேட்ட காதையில் ஒரு காதை இருக்கு. மணிமேகலை தான் பின்பற்றக்கூடிய புத்த மதமே சிறந்தது என்பதை நிரூபிப்பதற்காக பிற சமயங்களினுடைய தத்துவங்களை எல்லாம் கேட்கப்படும். அப்படி கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு தத்துவவாதி கிட்டையும் உன்னுடைய நூல் எதுன்னு கேட்க, உன் தத்துவத்தை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்கிற. ஆனா சைவன் என்ன தெரியுமா கேட்டா, நீயா உன் இறைவன் யார்,
ஆகமமே கிடையாது. பிரமாணங்களாக எந்த நூலும் எழுதப்படவில்லை. மூன்றாம் நூற்றாண்டு வரை சைவத்தை எடுத்துச் சொல்வதற்கு என்கின்ற எந்த நூலும் தமிழகத்தில் இல்லை. ஏனென்றால் அப்பொழுது தமிழகத்தில் இருந்த மூன்று மதங்கள் சமணம், ஆஜீவகம், பௌத்தம். இந்த மூன்று மதங்கள் தான் மிகப்பெரிய அளவில் செல்வாக்குள்ளது. இந்த மூன்று மதங்களினை எதிர்த்து சைவம் வளர்கின்ற பொழுது மனிதர்களுக்கு இந்த சிக்கல் வந்தது. உன்னுடைய மதமே சைவனை விவாதம் பண்ணும்போது கூப்பிடுகிறார், நீ யார், உன் இறைவன் யார். மற்ற மதவாதிகளோடு பேசும்போது உனக்கு பிரமாணம் யார் என்று கேட்கிறார். உன்னுடைய தத்துவத்தை சொல்லக்கூடிய மூன்று நூல் என்று சொல்லு. மற்ற இடத்துல சைவத்துக்கு சைவத்தினருக்கு அது வரைக்கும் இந்த நூலுக்கு உருவாக்கப்படல. ஐந்தாம் நூற்றாண்டில் பக்தி இயக்கம் தோன்றிய காலத்தில் சைவத்தை தோத்திரமாக பார்ப்பதற்கு தேவாரம் திருவாசகங்கள் தோன்றின. சாத்திரமாக பார்ப்பதற்கு பதினாறாம் நூற்றாண்டுல மேகதத்தம் புகட்டுது. அது வரைக்கும் நூல் கிடையாது. ஆத்தென்டிக்கா எந்த புக்குமே சைவத்துக்கு எழுதப்படும். அப்ப இந்த காலத்துல நடனத்தை எப்படி சிவன் வழி சேர்க்க முடியும்? அப்ப என்ன ஆயிற்று? கூத்தநூல்ல ஏன் சிவன் சொன்ன? கூத்தநூல்ல சிவம் என்ற சொல்லுக்கு பொருளே என்னவென்றால் சக்தியை ரெண்டா பிரிக்கிறார். நிலை சக்தி, இயங்கு சக்தி, அவ்வளவுதான். ஸ்டாட்டிக்கா ஒண்ணு இருக்கணும், டைனமிக்கா ஒண்ணு. அதனால என்ன பண்றாரு, இந்த பெண் பால சிவைன்னு சொல்றாரு. சிவன் சிவை, சிவைன்ற சொல் தமிழ் மரபுக்கே புதிய சொல். இவர் யாருமே பயன்படுத்துறதே கிடையாது. கூத்தநூல் ஆசிரியரை தவிர இவர் யாருமே பயன்படுத்துறதே கிடையாது. சிவன் என்பவன் நிலைத்த சக்தி, சக்தி என்பவள் இயக்கும் சக்தி. ஆகவே சிவனை இயக்குபவள் சிவை என்று தான் பிரிச்சது. அதாவது ஒரு நடனம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால் அந்த நடனம் பற்றின செய்திகளை மனத்துக்குள்ள கன்சீவ் பண்ணிக்கணும். அப்புறம் எக்ஸ்பிரஸ் கன்சீவ் பண்ணுதல் நிலைத்த சக்தி, அதை வெளியிடுதல் இயங்கு சக்தி. இப்படிதான் பிரிச்சிருக்கு. அடுத்த சிக்கல், இந்த சிவன் சக்தி முதல்ல எங்க நடனம் ஆடினார்கள் தெரிந்து கொடுத்தது. இந்த முதல் குறிப்பாகவே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அதாவது மயந்திர மலையில் துவங்கியது நடக்கிறது. இன்றைக்கு வரலாற்று அறிஞர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் மயந்திர மலை எதுன்னு தெரியும். கம்பராமாயணத்திலும் ராமாயணத்திலும் மயந்திர மலை பேசப்படுகிறது. இலங்கையை நோக்கி அனுமன் தாவியது மயந்திர மலையிலிருந்து தாவியதாக கம்பனும் பேசுகிறார், மற்ற ராமாயண காதைகளும் பேசுகிறது. அந்த மயந்திர மலை எது? கூத்தநூலை பொறுத்த மட்டில் புதிய மலையின் அது கிளை மலையாக இருந்தது மயேந்திரன் என்கின்றார். அவரை பொறுத்தவரைக்கும் தெளிவு. ஏனென்றால் தமிழ் நூலாகிய முதல் நூல் அகத்தியம், அதை போன்றி பின்பற்றிய தொல்காப்பியம், அதை பின்பற்றி வந்த மற்றைய நடன இலக்கண நூல்கள் எல்லாம் அந்த இடத்தை மையமாக வைத்து தான் எழுந்தன. ஆகவே இந்த சிவனோ சிவையோ என்பது எல்லாம் இறைவனை குறிக்கக்கூடிய சொற்கள் அல்ல. அவை ஒரு கருத்து விளக்கத்தினுக்காக கருத்தை உள்வாங்குதல் சிவம், அதை வெளியிடுதல் சிவை என்கின்ற பொருளில் தான் கையாண்டு இருக்கிறார். வழிபடுதற்குரிய சிவனோ சக்தியோ அங்கு சொல்லப்படல. அடுத்தது நம்மளது மற்றொரு சிறப்பு, மொழியில கையாளப்படக்கூடிய அத்தனை எழுத்துகளுக்கும் ஆற்றல் ஒன்று வழங்குகின்றது. அகரம் என்பது என்ன சக்தி, இகரம் என்பது என்ன சக்தி? அதாவது அவரவர் உள் உணர்விலே ஏற்படக்கூடிய சக்தி. ஒரு செய்தியை கருத்து புலத்திலிருந்து காட்சி புலனாக மாற்ற வேண்டும் தான் என்னென்ன செய்ய வேண்டும் பட்டியல் கொடுக்கிறார். அதுதான் எல்லா ஏற்படுத்த கருத்து புலமா இருக்கிறது. உன்னுடைய அறிவோட நிற்கும் அதை காட்சி புலனாக விஷுவலாக காமிக்கும் போது நீ என்ன செய்ய வேண்டும் இருக்குன்னா எழுத்துக்களை ஏற்பட்டு விளக்கம் கொடுக்கிறேன். இந்த நுட்பம் பெரிய நுட்பம். ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலினால் ஏற்படக்கூடிய ஒலி, அந்த ஒலியினால் பெறப்படக்கூடிய உருவம், அந்த உருவம் தான் நடனம். நான் சொல்லுவேன், தட்டில் தழைப்பது நடனம். சப்தம் தான் உன்னை நடனத்தை செய்ய தூண்டுகிறது. ஒரு நூறுபா தட்டில் நம்ம வந்து வேற சொல் சொல்ல ஜதியெல்லாம் இடையில தட்டில் தழைவது கூத்து. நீ நடனத்தினுடைய அடிப்படையை சப்தம். இந்த அடிப்படையில ஆகவே இதனால் இதுவரைக்கும் பேசுனதுல கூத்தநூல் காலத்தால் தொன்மையானது. இதுக்கு மாற்று கருத்து வினாக்கள் கருத்து அப்புறம் பேசிக்கலாம். அடுத்த பகுதி மூன்று பகுதியா பேசிருக்கேன். சரி, கூத்தநூலினுடைய உட்பகுதி என்று ஒன்பது நூல். இந்த ஒன்பது நூல்ல எப்படி எல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. சுவை நூல் முதல் பகுதி. சுவை பிற்காலத்தில் மெய்ப்பாடு என்று சொல்காப்பியரால் முன்னாடி சொல்லப்பட்டது. பின்னாடி இந்த சுவையில் மாறியது. அதற்கு பிறகு ரசம். இங்க ஒரு அடுத்த குழப்பம் வருகிறது. இந்த சுவை நூல்
தொல்காப்பியர் மெய்ப்பாட்டை எடுத்திருந்ததான் விசித்திரம். ஒரு சொல்லிய திருப்பன் அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்று எட்டே தேர்தல் தொல்காப்பியத்தை போன்ற நாட்டிய சாஸ்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா அடிப்படை ரசம்ன்றது எட்டுதான் போதும். பின்ன வந்தவர்கள் சாந்தம்ன்ற ஒரு ரசத்தை ஒன்பதாம் சேர்க்கிறாங்க. அது பெரிய விவாதத்துக்கு உட்பட்ட பகுதி. அதாவது ரசங்கள் எத்தனைன்னு கேட்டால் இன்றைக்கு நடைமுறையில் ஆராய்ச்சி பண்ண நிறைய போகல. தொடக்க காலத்தில் எட்டு ஒன்பது ஆயிடுச்சு. இந்த ஒன்பதாவது ரசம் சாந்தம் என்பதை உருவாக்கின பெருமை நண்டியேச்சு. அவர் காலத்தில் எனக்கு மறுப்பும் இருந்தது. எல்லாம் நிறைந்தது சாந்தம் என்றால் ஒன்றுமே இல்லாதது ஒரு ரசமாக வைக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா பிரேயான பேர் வைக்கலாம். எதுன்னு பிரேதத்தில் இருந்து எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகிட்டதுன்னா இந்த சாந்தம் தான். எந்த ரசமுமே மூஞ்சல் இல்லைன்னு பிரேதம் தான். அந்த பிரேதத்துல இருந்து பிரேயா வைக்கலாம்னு ஆரம்பிச்சாங்க. அது தோல்வி அடைந்தது. அதை மட்டும் வச்சு சாந்தத்தை எடுத்துக்கிட்டாங்க. இந்த சாந்த ரசம் எதனால் செல்வாக்கு பெற்றதுன்னா பக்தி இலக்கிய காலங்களில் செல்வம். சங்க காலத்திலும் எங்கெல்லாம் போரை முன்னிலைப்படுத்திய சமூகம் இருக்கிறதோ அங்க சாந்தம் இருக்காது. சாந்த ரசம் சொல்லப்பட மாட்டார். நீதி நூல்கள் தோன்றிய காலகட்டத்திலும் நீதி நூல்களுக்கு பின்பு பக்தி இலக்கியங்கள் தோன்றிய காலகட்டத்திலும் தான் சாந்தம் என்கின்ற ஒரு ரசத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அதனால்தான் கூத்தநூலையும் முதல் எட்டு ரசங்களை சொல்லிட்டு சங்க காலத்துக்கு பின் தொல்காப்பியத்திற்கு பின் இது வந்ததுனால நடுநிலை ஒரு ரசத்தையும் சேர்த்து தொல்காப்பியத்திற்கு பின் வந்ததுனால தமிழ் மரபுல தொல்காப்பியத்துல எட்டு சுவை தான். கூத்தநூல் ஒன்றுதான் ஒன்பது நடுநிலைன்னு கேட்டது. நடுநிலை என்பது இவர் சொல்ல கிடக்கும் வேற, வடமொழி சாந்தம் என்பது அதனுடைய பொருளாளம் வேற. இவர் நடுநிலை என்பது எதுக்கு இந்த நடுநிலையை சொல்லுகிறார்னா சாதாரண நிகழ்ச்சியை பேசுவோம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கோ வழக்கமா நடக்கிறது வச்சுக்கோ. கணவன் மனைவியை கருத்துல படுத்தும் கடுமையான வாக்குவாதம். அப்ப ரெண்டு பேர் கிட்ட இருக்கக்கூடிய ரசானுபவம் என்னமா இருக்கும்? கொஞ்சம் ஆண் அதிகமா பேசுறது ரவு கிரம்பு வச்சுக்கலாம். சுவை என்பது மிக அழுத்தமான ஒரு பகுதி. மற்ற இன்னைக்கு சுவை
சுவைநூல படிக்க வேண்டும்னா மாடர்ன் சைக்காலஜி அண்ட் சுவைநூல் ஆராய்ச்சி பண்ணணும். அவ்வளவு ஸ்கோப் இருக்கு. நான் மெய்ப்பாட்டியலையே சொல்ல உளவியலோடு சேர்ந்து பார்க்க வேண்டும்னு பிற்காலத்தில் யாரும் அதை செய்யலை. இலக்கியத்தில் உளவியல் பேசினாங்களே ஒழிய தொல்காப்பியம் காட்டும் மெய்ப்பாடும் உளவியலும் எவ்வாறு ஒன்றாக போகுதுன்னு யாரும் பார்க்கல. தொல்காப்பியத்தை காட்டிலும் பலபடி மேலாக சொல்லி இருக்கிறார். தொல்காப்பியம் இயந்திரமிழ்ந்து சொன்ன போதே இருக்கணும். நாட்டிய நாடகம் நாட்டியம் என்பதற்காக சொல்லப்பட்ட இலக்கணமா இருக்கிறதுனால ரசா பகுதி ரொம்ப அழகா பேசியிருக்கிறது. இந்த ரசாவில் மற்றது சொல்லுகிறார், சுவைன்றது என்னன்னு கேட்டா உன் உள்ளத்தினால் ஆழப்படுவது சுவை. ஒரு அழகான வரலாறு புது வார்த்தையை உருவாக்கினார். உள் ஆழம், உன் உள்ளத்தினால் ஆழப்படுவது சுவை. இந்த உள்ளாழத்துல சொல்லு தமிழ் இலக்கியத்துக்கே புதுசு. சரி, இந்த சுவை எங்கிருந்து வருகிறது கேட்டால் முதல் நிலை உருவாக்குவனிடமிருந்து வரும், இரண்டாவது நிலை அதை காணக்கூடிய ரசிகர்களிடமிருந்து. எப்படின்னா உருவாக்கக்கூடியவனிடமிருந்து வந்தால் அது ஆழத்தி, இவனால் ஆழப்பட்டு ரசிகர்கள்ட்ட போகும். ரசிகர்களுடைய ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இவன் மாறினால் அது நாளத்தி மாற்றினார். ஆழத்தி நாளத்தி என்ற தமிழ் இலக்கணம் வந்தால் அதை எங்கேயே வர முடியும். நாட்டிய சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது?
மார்க்கத்திலிருந்து தான் தேசி உருவாகிறது சொல்லுகிறது. ஆனால் தமிழ் மரபு சொல்லுகிறது தேசியில் இருந்து தான் மார்க்கம் உருவாகிறது. உண்மையானது அதாவது ஒரு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கூழாங்கல்ல பாக்கிறதையா செய்ய பெப்பிள்னாக்க பெப்பிளாக தோன்றாது. கரடு முரணான கல்லா இருந்ததுதான் பன்னெடுங்காலம் அது முட்டி மோதி அவர் மீது பல நீர்பரப்புகள் படிந்து 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 அவர் ஒரு அழகான கூழாங்கல்லாம் மாற்றுகிறது. இன்றைய மார்க்கம் என்பது அது போல பல வரிகளின் உடைய சேர்க்கை. இந்த வரியை புத்தகங்களுக்கு அப்புறம் விரிவா பேசினவர் யாரும் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா வரி உள்பகுதியா இருக்கும். காணல் வரி இருக்கு, வேட்டுவ வரி இருக்கு, குதிரைப்பறவை இருக்கு, ஆச்சார பறவை இருக்கு. இவை அனைத்தும் கிராமிய கலைகளே, ஒண்ணு கூட கிளாசிக்கல் கலை. ஏன்னா அது இருக்கக்கூடிய ஒப்பனை போகணும்னு சொல்லிட்டு வருவார் வேட்டுவ வரி. இன்றைக்கு கூத்துப்பட்டறையிலும் தெருக்கூத்திலும் எவ்வாறு ஒப்பனை செய்து கொள்ளுகிறார்களோ அதே முறையை வேட்டுவ வரியில இழக்க வேண்டியது எழுதுறாங்க. அங்க என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அந்த சாதனைக்கு முடிச்சு விடுறாங்க. ஏன்னா காளிக்கு ஒரு பாம்பு கட்டுவாங்களா, அது ஒரு கயிறு இருந்ததுதான் அந்த கயிறு எடுத்து கட்டுகிறார்கள். அப்படியே இன்றைக்கு தெருக்கூத்து கலைஞர்கள் எவ்வாறு தங்களை ஒப்பனை செய்து கொள்ளுகிறார்களோ அந்த முறை அப்படியே இந்த சிலப்பதிகாரத்திற்கு இந்த கருத்து வந்ததற்கு இளங்கோவடிகளுக்கு மூலம் கூத்தம். வரி கூத்து என்கின்ற பகுதியை மிக விரிவாக பேசி நிலம் சார் கூத்துகள் எவ்வாறு, ஏனென்றால் ஒரு விமானம் வரும் ஏன் நிலம் சார் கூத்துன்னு பேசும். பண்டைய தமிழர்கள் ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் தனித்த பண்ணையும் பறையையும் கூத்தையும் வைத்திருந்தார்கள். சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தா தெரியும், முல்லை நில குறவை தனியா தெரியும், குறிச்சி நில குறவை தனியா தெரியும், நெய்தல் நில குறவை தனியா தெரியும். எல்லாம் ஒன்னல்ல, தனித்தனியா இதுல மற்றொரு செய்தியை சொல்லுங்க. இந்த கூத்துக்களை நிகழ்த்தியவர்கள் யார்? நிலம்சார் கூத்து. இந்த நிலம்சார் கூத்து நிகழ்த்தினது யார்? அன்றைக்கு இருந்த பண்டிதர்களோ புலவர்களோ இல்லை, அந்தந்த நிலத்தை சார்ந்த பாமரர்கள் தான். அதுக்கு சான்று வேணுமா? பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில சுறாவியின் கொம்பை நட்டு அங்க இருக்கக்கூடிய பரபர பெண்கள் எல்லாம் மது அருந்தி விட்டு சுறாவியின் கொம்பை சுற்றி கை கொட்டி ஆடுவார்கள். அடுத்தது சிலப்பதிகாரம். ஆச்சரிய குறவை எப்படி ஏழு பெண்களை அழைக்கின்றாள் ஐயை, ஏழு பெண்களை நிறுத்தி வைத்துவிட்டு நாம் மாயவனை பரவுவோம் என்று சொல்லி அந்த இடையர்குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்துதான் குறவை குத்தி நிகழ்த்தது. ஆகவே முழுக்க முழுக்க இது கிராமியத்தை சார்ந்த மக்களை சார்ந்த குத்து. இங்க ஒரு கதை இதிலிருந்து தெரிஞ்சதை சொல்லிடு. நாட்டிய சாஸ்திரத்துக்கு இன்னைக்கு வழக்கத்துல ஒன்னொரு பேர் உங்களுக்கு தெரியுங்களா? பஞ்சம வேதம் இருக்கு. ஏனென்றால் ரிக்கேஜு சாம அதரான வேதங்களில் இருந்து ஒவ்வொரு பகுதியை எடுத்துக்கொண்டு இது ஐந்தாவது வேதமாக மாற்றம் பெற்று பஞ்சம வேதம் என்று சொல்லப்பட்டது. இந்த மந்திரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்களோ தெரியாது, விவாதத்திற்கு நான் தயார். இது பஞ்சம வேதம் அல்ல, பஞ்சமர் வேதம். ஏன் பஞ்சமர் வேதம் அழுத்தம் கொடுக்கிறேன்? பஞ்சமர் யாரு? ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ்மித், கார்பெண்டர், வீவர், வாட்டர் அண்ட் காப்ளர். இவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கெசட்ல எடுத்து பாருங்க பஞ்சமர்னு பேர். இந்த பஞ்சமர்கள் நாடு நல்ல விதமாக இருக்கின்ற பொழுது நாட்டுக்கு தேவையான பொருளை செஞ்சு கொடுப்பான். குயவன் பட்பாண்டர் செஞ்சு கொடுப்பான் சமையலுக்கு, கச்சல் வீட்டுக்கு வாசக்கார வச்சு கொடுப்பான். அது போல தோல் தொழிலாளி சால் தச்சு கொடுப்பான், செருப்பு தச்சு கொடுப்பான், குதிரைகளுக்கு உண்டான செஞ்சு கொடுப்பான், அம்பாரி செஞ்சு கொடுப்பான். அதே மாதிரி பிளாஸ்டிக் வீட்டுக்கு உண்டான இருப்பு பொருள் செஞ்சு கொடுப்பான், நெசவாளி துணி செஞ்சு கொடுப்பான். மன்னனுக்கு போர் என்று வந்து விட்டோம், அஞ்சு பேர் போர்க்களத்துக்கு போயிடுவாங்க. போர்க்களத்துல போயிட்டு சுவர் எழுப்புவது வேலை குயவனுடைய வேலை, வரலாறு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பழுதுபட்ட ஆயுதங்களை சரி பண்ற வேலை பிளாஸ்டிக். அங்க இருக்கக்கூடிய தேர் சக்கரங்கள் எல்லாம் பழுதுபட்டு போயிருக்கோம். அதே போல வீரர்களினுடைய ஆடைகள் எல்லாம் பிடித்திருந்தது என்றால் உடனே மென் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பஞ்சவர்கள் இந்த வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் வீரர்களை இந்த ஐவருமாக சேர்ந்து குத்து கட்டுவார்கள். இன்றைக்கு கிராமங்கள்ல போய் பாருங்க,
கான்ஸ்டிடியூஸ்ல இருக்கிற உயர்குடி மக்கள் யாரும் பூத்து கட்டுவது இல்லை. கிராமத்தில் இருக்கிற செட்டியாரோ முதலியாரோ பிள்ளையோ நாடோட பூத்து கட்ட போறதில்லை. நான் இந்த தான் போறேன், இன்றைக்கும் அதை நீங்க பார்க்கலாம். ஆகவே இந்த பஞ்சமர்கள் தங்களினுடைய இன்னைக்கு விளக்கம் சொல்லுவார் சிலப்பதிகாரத்துல. இந்த கூத்துக்கு பேர் என்னன்னா விதூடக கூத்து. அடியார்மாவர் எழுதுவார், விதூடக கூத்தையும் இணைத்து வரி கூத்து எட்டு என்பாரும் உள்ளார். ஏன் எழுதினாங்க, எதுக்கு விதூடக கூத்து? ஒரு போர்க்களத்துல அந்த மன்னர்களுக்கு முன்னாடி வீரர்களுக்கு முன்னாடி தோற்றவர்கள் எப்படி எல்லாம் தோற்று ஓடினான் காமெடி பண்ணும், அப்பதான் இவனுக்கு பவர் கிடைக்கும். இதை பின்னாடி நிலப்பொறுப்புல எழுதி காண்பிப்பாரு யாரு, அடியார்கள் அல்ல. இது வேந்து விலக்கு, படை விலக்கு, ஊர் விலக்கு என பெற்றான். அந்த காலத்துல சேர நாட்டு வந்து நீங்க கூத்து கட்டணும்னா சேர ராஜாவை தான் புகழணும், மற்ற ரெண்டு ராஜாவை விளக்கணும். அங்க போய் பாட்டி இந்த பகுதியில் நீங்க கூத்தே பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் தான் ஏ இன்னைக்கு ரெண்டு மணி டிஎன்கே வந்து பேச முடியுமா, அதே தான் பிரச்சனை. அன்னைக்கு இருக்கிற வேந்து விலக்கு, படை விலக்குன்னு ஒரு மன்னனுக்கு பல படைகள் கொடுத்துருக்காங்க. சோழ காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சம்புவரை இருந்திருக்கார், கடவரை இருந்திருக்கார், வேட்டுவரை இருந்திருக்கார், வானவரை இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்துல போயிட்டு வானவரை எடுப்ப வேட்டுவரை கேட்டுக்கணும். இதுக்கு பேர் படை நிலக்கு. ஊர் நிலக்கு தான் இன்னைக்கு நடனத்துல செய்ய வேண்டியதான் அதுதான். இப்ப சிவன்கோயில போய் நடனம் ஆடுகிறோம் என்றால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவனை பத்தி சஞ்சாரிகளை பண்ணீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா மற்ற சிவனை நிலைக்கு. இது நடனத்திற்கு இந்த மரம முதல் முதல்ல வடிவூர்ல சொன்ன பெருமை யாரை சார்ந்தா ரொம்ப அழகா பிரிக்கிறாங்க. ஏன் இந்த வரியை சொல்ல வேண்டும்? இப்ப உதாரணம், ஒரு கபாலி கோவில்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடத்துறீங்க, சிதன பத்திர சஞ்சாரி அந்த ஸ்தல புராணத்தை ஒட்டின சஞ்சாரியை பண்ணி பாருங்க, மக்கள் எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த ஊர் வழக்கம் பண்ணு, அந்த ஊர் நாங்க யானை பந்தர் எப்படி பூம்பாலைக்கு குயில் கொடுத்தாலும் சொல்லி பாருங்க, சஞ்சாரியில கருணை உடையவன் இந்த கதையை சஞ்சாரியை பண்ணி பாருங்க, உடனே மக்கள் ரசிப்பார்கள். இந்த ஊர்ல நடந்த நிகழ்வு பன்னெடுங்காலமாக பேசப்படக்கூடிய நிகழ்வு, அங்கே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த அடிப்படையை முதல்ல வகுத்து கொடுத்தது கூத்தனூர். இது தொகை வரிநூல பார்க்கறது. அடுத்தது கலைநூல். நாம நினைத்திருக்கிறத விட அதிகமான பகுதி கலைநூல். கலைநூல் என்றால் கை பால்கள் இவைகளினுடைய இயக்கங்கள் அபிநயங்கள். அதாவது மூன்றாம் பிரிக்கிறாங்க இல்லையா வடமொழியில, அங்கம் உபாங்கம் பிரத்தியாங்கம், இது தனித்தனியாக இருக்கிறது. இவர் கொடுத்திருக்கக்கூடிய பட்டியல் பிரகாரம் பார்த்தால் நாட்டிய சாஸ்திரம் என்கின்ற பரத சாஸ்திரம் கூத்தநூலுக்கு முன்னாடி பிக்மி. அவர் வெள்ளிக்குட்டி என்னால எனக்கு தெரியும். கூத்தநூலினுடைய வீச்சை பார்த்தீங்கன்னா ஏனென்றால் நினைச்சு பாருங்க, இருக்கிறது ரெண்டு கண்ணு, இருக்கிறது பத்து விரல். இந்த பத்து விரல் இவர் காட்டக்கூடிய அபிநயங்கள், இந்த விரல் இயக்கத்திற்கு ஒரு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், 360 விதமான சிங்கிள் ஹேண்ட் கெஸ்டர் கொடுத்துருக்கேன் என் புத்தகத்தில் பதிப்பிச்சிருக்கேன். இந்த ஹேண்ட் கெஸ்டரை நான் ஒரு நடன பெண்ணை வைத்துக் கொண்டு கையை பிடிக்க சொல்லி போட்டோ எடுத்து போட்டேன். இது வரைஞ்சதில்லை, லக்ஷ்மி ராமசாமி பண்ணாங்க. 360 விதமான சிங்கிள் ஹேண்ட் கெஸ்டர். நாட்டிய சாஸ்திரம் எத்தனை ஹேண்ட் கெஸ்டர் சொல்லியிருக்கு? சிங்கிள் ஹேண்ட் கெஸ்டர் 33, டபுள் ஹேண்ட் கெஸ்டர் முன்னாடி 13, பின்னாடி 15 முடிஞ்சு போச்சு. அதை விட கூத்தநூல் சொல்லக்கூடிய அபிநய அர்த்தங்களையும் நிறுத்த அர்த்தங்களையும் கணக்கிட்டால் கூத்தநூல் காமிக்கக்கூடிய நிறுத்த அர்த்தங்களுக்கு முன்னாடி நாட்டிய மரபு நிக்கிறது, நாட்டிய சாஸ்திரம் நிக்காது. அப்பளவு நிறுத்த அர்த்தங்கள் இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு உணர்வினையும் அந்த உணர்வினது உள்ளீடுகளையும் விளக்கிற உதாரணமாக பிற்காலத்துல அடவுகளை மெக்கானிக்கலாக பார்த்தோம். இன்னைக்கு நடன நாடிக்கடி மேடையில பேசுறது ரெண்டு ஜெயச்சந்திரன் போன்றவர்களுக்கு எல்லாம் தெரியும். நடனம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு வர்ணம், எல்லாருக்கும் நடன நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்க. ஒரு வர்ணம் நடக்கும், வர்ணத்துல பல்லவி அனுப்பல்லவி, அந்த பல்லவிக்கு அனுப்பல்லவிக்கு டிராவல் பண்ணும்போது நடன ஆடக்கூடியவர் திரிகால ஜதி பண்ணது, மூன்று வேகத்துல ஜதி பண்ணது. நடனத்தின் பாடு பொருளுக்கு ஏற்றாற் போல ஜதி இருக்கணும். ஆனா இன்றைக்கு பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க, நடனம் சிங்கார வசமா இருக்கும், நடனம் ஆட தலை தெரிக்க மூன்று கால ஜதி ஆடுது. எதுக்கு அது வீரமான பதமா வர்ணமா இருக்கட்டும், நீங்க திரிகால ஜதி பண்ணுங்க பொருத்தமா இருக்கும். காருண்யத்தை சொல்ற வர்ணமா இருக்கும், திரிகால ஜதி தலை தெரிக்க ஆட வேண்டிய. அப்பதான் எப்படி இந்த முறை எங்கிருந்து வந்தது? ஆனால் தமிழ் மரபுல நாட்டிய இயக்கத்துல ஜதிகள் என்று சொல்லக்கூடிய அடவுகளோ அதற்குண்டான காலப்பிரமாணங்களோ
பாடு பொருளுக்கு ஏற்றார் போல் தான் இருக்க வேண்டும். கூத்தனூர் அனைத்து சாதாரண விஷயம் சொல்லுங்க, வாசப்படி இருக்கு, நான் நீங்க உட்காந்துருக்கோம், யாரோ ஒருத்தர் தடிக்க விடாது. விழக்கூடியவர் யார் என்பதற்கு ஏற்றார் போல் நம்முடைய இயக்கங்கள் தான். விழக்கூடியவர் நம்ம அப்பாவா இருந்தோம் ஓடும், நம்ம குழந்தைய அந்த பாஞ்சிடுவோம், நமக்கு வேண்டாத அளவுக்கு நமக்கு பார்த்து இட்லி வேலையை மதிப்பிடும், மனக்கு மாறிடும். அப்போ அந்த பாடுபொருள் அந்த நிகழ்வு நடந்தாச்சு, அந்த நிகழ்வினுடைய வெளியீடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க இயக்கம். அதை நீங்க எப்படி கன்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய கசீவிங் என்ன, அதுதான் அங்க இருக்கும். இல்ல கூத்தணும் தான் முதல்ல பேசி மத்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடவுகள் என்பது சேர்க்கப்படக்கூடிய ஒரு பாடல் குறிச்சிட்டு இல்ல, நடன அடவுகள் உடல் இயக்கம் என்பது உணர்ச்சியின் வாயிலாக தான் வெளியே வருமே ஒழிய, இப்ப தொடுதல் எடுப்போம். கூத்தணுடைய விளக்கம் தொடுதல், தொடுதல் என்பதற்கு பொருள் உண்டு. ஒரு குழந்தை நம்மை தொடுவதற்கும், நண்பர் நம்மை தொடுவதற்கும், நம் தாய் நம்மை தொடுவதற்கும், நம்முடைய காதலி தொடுவதற்கு வேறு வேறு உணர்வு இருக்கு. எல்லாம் ஒரே உணர்வுக்குள்ள கொண்டு வராதே. முகபாவம் மாறும், உடல் இயக்கம் மாறும், உடலில் ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மாறும். இதை முதல்ல புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போதும் பாவத்தை காண்டி தொடுதல் இருக்கின்ற ஒன்றை பொதுவாக எடுத்து பார்த்தாலே இந்த நுணுக்கம் பின்னாடி வந்து எந்த நூலையும் சொல்லப்படலை. அதுதான் முக்கியம், ஒவ்வொரு உணர்ச்சியும் இப்படி பேசுறது. உதாரணம் நான் கடிக்க சொல்லுகின்ற வகுப்புல நடன வகுப்புல சொல்லும் போது ஒன்றை இழந்தோ துக்கப்படுவது, அந்த இழப்பு எதன் பின்புதற்கு தெரிஞ்சதன் துக்கத்தினுடைய இன்டென்சிவிட்டி போகுது. நீங்க கடைக்கு போறீங்க, கையில பர்ஸ் எடுத்துட்டு போறீங்க, எடுத்துட்டு போன பர்ஸ் சொன்னாரு, அந்த பர்ஸ்ல இருக்கக்கூடிய பணத்தின் அளவிற்கு ஏற்றார் போல நம்ம துக்கணும். அஞ்சு ரூபாய் தான் சரி போகும், நீ எந்த மாதிரி தொலைக்கணும்னு இருந்து தொலைச்சாச்சு, 50 ரூபா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம், சரி போட்டோம், 500 ரூபா இருக்கட்டும், வீட்டுக்கு போய் வாங்கி கட்டிக்க போறோம், பொறுப்பே இல்லாம வந்து எடுத்துட்டு போறாங்க, 5000 ரூபாயா இருக்கட்டும், அங்கேயே ஆரம்பிச்சு அந்த ஸ்பாட்லயே ஆட ஆரம்பிச்சு. என்ன காரணம், இன்டென்சிவிட்டி. நீ இதை புத்தகம் சொல்லியது, இது துக்கம் தான், இழப்பு தான், இந்த இழப்பினுடைய காரணிகளை தெரிஞ்சுக்கோ, அப்பதான் உன்னால பாவம் பண்ண முடியும். காரணி தெரியாமல் பாவத்தை காமிக்காது, முக்கியமான அடிப்படை. வேற எந்த நூலும் சொல்லாத ஒரு செய்தி. அடுத்தது கலை நூலுக்கு அப்புறம் கரண நூல் இன்றைக்கும் எங்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சேலஞ்சிங்கா இருக்கிற பகுதி அது. இதை பற்றி நான் தனியா ஒரு நூல் எழுதணும், ஆராய்ச்சி பண்ற எழுதணும்னு ஆரம்பிச்சேன். இதுவரைக்கும் ஒரு 8 முறை ஆரம்பிச்சிருக்கு, 8 முறையும் ஆரம்பித்து ஒரு 200 பக்கம் எழுதி கீழ்ச்சி போட்டாங்க. ஏனென்றால் இவர் சொல்லக்கூடிய செய்தியை நான் விளக்கி எழுத வேண்டும், எளிய தமிழ்ல எழுதணும்னாக்க எனக்கு இதற்கு கண்ண நூலை மட்டும் எழுதுவதற்கு 3000 பக்கம், 3000 பக்கம் வேணும். சாய்ப்புன்னு எடுத்துக்கிறது எப்படி தெரிக்கிறார்னா, உடம்பை 3 புறா பிரிச்சு பரவாயில்ல, காலில் இருந்து இடை வரைக்கும் ஒரு பகுதி, இடையில் இருந்து கழுத்து வரைக்கும் ஒரு பகுதி, கழுத்தில் இருந்து தலை வரைக்கும் ஒரு பகுதி, இந்த மூன்றாக பிரித்து இதனுடைய மாற்று அமைப்புகள் தான் காரணம். இந்த சாய்ப்பை பர்மிட்டேஷன் காம்பினேஷன் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போறாரு. சொல்லக்கூடிய அளவை பார்த்தீங்கன்னா, இதை எளிய தமிழ்ல பேசுறதுல ஒவ்வொரு சாய்ப்புக்கும் நான் ஒரு ஸ்டிக் டயக்ராம் போட்டேன்னா ஒரு 5000 டயக்ராம் முடியல. ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு என்னுடைய வாழ்நாள் பணியா செய்யணும், ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து செய்யணும். இந்த வேலைக்கு நடுவில் இதை செய்ய முடியாது, இந்த திட்டம் இருக்கிறது ஜெயசந்திரனுக்கு தெரியும், இதை பெரிய அளவில் செய்யணும். ஏனென்றால் கர்ணத்தை பற்றி நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 3 சான்றாதாரங்கள் தில்லை கோவில், திருவுடையார் கோவில், சாரகபாணி கோவிலை தான் முதன்மைப்படுத்துகிறோம். அதற்கு முன்பே கர்ணம் பற்றின ஒரு தெளிவான வரையறையை கொடுத்தது கூத்தனூர். ரொம்ப பிக்சரிஸ்டிக்கா இருக்கிறது அந்த கூத்தனூருடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, வரைபடம் போட்டுள்ளாங்க, இது என்ன கர்ணம், அதற்கு விளக்கம் சொல்லுகிற கர்ணம் என்பது ஒரு ஃப்ரேசல் என்கின்ற பின்னாடி நடனத்தில் சொல்லும் போது சொல்லுவேன், உங்களால் செய்யக்கூடிய அடவு என்பது சொற்கள், கரணம் என்பது ஃப்ரேஸ். இந்த அராபி லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அராபி அண்டு சித்திர எழுத்துக்கள் எழுதக்கூடிய சைனீஸ் ஜப்பானீஸ் பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த சப்தத்தை கொடுக்குற ஸ்ட்ரோக்காக இருக்கும். வளர்ந்த நிலையில ஜப்பானீஸ் சைனீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் ஒரு சென்டென்ஸ் முடிச்சு,
இதே நேர கர்மம் பண்ணிருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்ன என்றால், அதீதமான கற்பனையா இருக்கலாம், நரசையா போன்றவர்கள் அது முடிவு சொல்லல. இந்த கர்மங்களினுடைய வடிவடிவங்களைத்தான் பிற்காலத்துல சித்திர எழுத்துக்களாக மாற்றினார்களும் எனக்கு சந்தேகம். இந்த வரலாற்றுல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தெரியாது. என்ன சிக்னாக்கு நான் போட்டு பார்த்தா எல்லா சித்திர வடிவமா வருது. எல்லா சித்திர வடிவம், அதாவது ஒரு காலத்துல வந்த அந்த களிமண் தகடுகள் பிளேஸ்ல பார்த்து இந்த எழுத்துக்கள் போலே இந்த ஆப்பு எழுத்துக்கள் என்றோ சித்திர எழுத்துக்கள் என்றோ சொல்லுகிறார்களே, அதற்கு எல்லாம் முன்னோடியாக இந்த கர்மங்களில் கையாளப்பட்ட சொற்களும் அதனுடைய அமைப்பியர்களும் இருக்குமோ என்கின்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா உண்டு. அந்த வரலாற்று போக்கோடு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரமும் வேணும், தகுதியான துணைவர்களும் வேணும். எடுத்து எங்க ஒருத்தர் முடிக்க முடியாது. இந்த அடிப்படை இதை பத்தி நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய நண்பர் இதுல இருக்க டெக்சாஸ் இன்ஸ்டியூட்ல இருக்க அவர் வந்து அட்வான்ஸ்டு போஸ்ட் டாக்டரேட் இன் பிசிக்ஸ், திடீர்னு கொஞ்சம் மனசு மாதிரி தமிழ் படிக்க ஆரம்பிச்சு போஸ்ட் டாக்டரேட் இன் தியோரிட்டிக்கல் பிசிக்ஸ். அமெரிக்கால 20 வருஷம் வேலை பார்த்துட்டு திடீர்னு நம்முடைய ஹாக் இருக்கார் இல்லையா, ஹாக் கிட்ட தமிழ் படிக்க ஆரம்பிச்சார் முத்துக்குமார்னு பேர். உண்டான வரிவடிவங்களையும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களோடு உங்களால் ஒப்பிட முடியுமா கேட்டேன். எனக்கு அப்படி தோன்றுகிறது. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு சிந்து சமவெளி நாகரீக எழுத்துக்களை பிசிக்ஸ் தியரி மூலமா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேத்ஸ் சயின்ஸ் இன்ஸ்டியூட், சென்னை மேத்ஸ் சயின்ஸ் இன்ஸ்டியூட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேத்தமேட்டிக்கல் சிம்பலும் பிசிக்ஸ் சிம்பலோட இதை சேர்த்து பார்த்தால் பல புதிய பரிமாணங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரை கிட்ட பேசுற இதை பேசுகின்ற பொழுது சார் உங்க கூத்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய கர்மங்களுக்கு உண்டான சாய்ப்பினுடைய ஸ்டோக்கையும் இந்த எழுத்துக்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா, பார்த்தால் நமக்கு புதிய வாய்ப்புகள் புதிய பரிமாணங்கள் கிடைக்குமா, நீங்க வாங்க அமெரிக்காவிலிருந்து சேர்ந்து செய்வோம் இருக்கேன். அடுத்த பகுதி, ஏன்னால் கர்ம நூல் என்பது மிகப்பெரிய பறந்துபட்ட ஒரு கடல். அடுத்தது கர்ம நூலுக்கு அப்புறம் அவர் சொன்னது தாழநூல். இன்றைய நவீன தாளங்களினுடைய பேரு அதுக்கு பேரு தாள சமுத்திரம் கொடுக்கிறது. புத்த நூலுக்கு தாழ அவர் ஒருவர் தான் இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். இன்றைய சூழல்ல இசைக்கும் நடனத்தினுக்கும் தாளங்கள் ஒன்றுன்னு சொல்லி இருக்க கூத்தனூர் ஆசிரியர் மட்டும்தான் நடனத்திற்கு உரிய தாளங்கள் வேறு, இசைக்கு உரிய தாளங்கள் வெறுப்பிச்சான். இசைக்கு உரிய தாளங்கள் 12, வாய்ப்பாடுகளோ இன்ஸ்ட்ருமெண்டோ ஏதாவது 12 தாளத்துக்குள்ள தான் இருக்கும். நடனத்திற்குரிய தாளங்கள் 92 பட்டியலிருக்கு. இந்த இந்த மரபை பின்னாடி நீங்க பஞ்சமரத்துல பார்க்க முடிகிறது. பஞ்சமரத்துல நாட்டிய மரத்துல இந்த 108 மீனலோச்சனத்திலிருந்து ஆரம்பிச்சு பாரதிலோச்சனம் ஈடாக உள்ள இத்தனை தாளமும் கூத்தனூர்ல சொல்லப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஜதியோடு சொல்லி இருக்கார். புக்கு கொண்டு வந்து அத்தனை தாளங்களுக்கு ஒரு ஆவரணத்துக்கு ஜதி சொல்லியிருக்க. இது இந்த ஜதிகள் எவ்வளவு பதுக்கப்பட வேண்டும் என்று காமிச்சிருக்கு. இவைகளெல்லாம் தரக்கூடிய பொருள் தாளத்திற்கு பொருள் உண்டு என்று பேசுகிறார். இது யூனிக் தாட்டு. பிற்காலத்தில் இன்னைக்கு நடந்திருக்கிற தாளத்துக்கு பொருள் கிடையாது. நிறுத்தா பாவ விஹீனா 13வது நூற்றாண்டு ஃபேமஸ் கொட்டேஷன் இல்ல. பாவத்தை அழகுபடுத்துவதற்கு தாளம் கூத்தனூர் பேசியிருக்கிறது. தாளந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் கிடைக்காததும் மற்ற நூல்கள் இசை நூல் கிடைக்கல, முழுக்க முழுக்க அழித்து போயிற்று. பண்களின் அனைத்து பிறப்பையும் சொன்னோம். தமிழ் இசை மரபில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடர்பாடு அது. சங்ககால பண்மரபு என்னன்னு தெரியாது. சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய பண்மரபு என்னன்னு தெரியாது. சிலப்பதிகாரத்துக்கு பின்னாடி தேவார ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பண்மரபு என்னன்னு தெரியாது. இன்றைக்கு கடப்பையாதியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்னன்னு தெரியாது. இந்த 4 காலத்திற்கும் இடைப்பட்ட காலங்களில் எங்கேயோ இடைவெளி இருக்கிற சிலர் பண்ண முடியுது. உதாரணம் சொல்லப்பாங்க, ஏன் போட முடியல? அடியாருக்கு நல்லாரியனுடைய காலம் கிபி 12வது நூற்றாண்டு. ராஜராஜ சோழனினுடைய ஆட்சி காலம் கிபி 985 இருந்து 1025 முடிச்சு போச்சு.
அவனுடைய காலத்துல நம்பியாண்டார் நம்பியின் துணை கொண்டு கோவில் தோறும் தேவாலயத்தை பண்ண வச்சு அதற்கு நிபந்தம் கொடுத்திருக்கிறார். பல கல்வெட்டு நெய்கீர்த்தியிலே சொல்லப்பட்டு இப்படிப்பட்ட நிலையில தமிழகம் முழுவதும் தேவாரம் பரவி இருக்க 12 நூற்றாண்டில் வந்த அடியார்க்கு நல்லா தான் காண்பித்த பண்களுக்கு ஒரு இடத்தில் கூட தேவாரத்தை மேற்கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அவர் சமணம், அடியார்க்கு நல்லா சமணம், ஆகவே சைவத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகளை ஒட்டின பாடலை மேற்கொள்ள கவனிக்க முடியாது. இந்த காட்டு ரொம்ப நெடுங்காலமா இருந்தது, அவ்வளவு காலத்துக்கு போக வேண்டாம். அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். அப்ரஹாம் பண்டிதரும் விபராந்தரும் சமகாலத்தவர்கள், ஒருத்தர் தஞ்சாவூர் ஒருத்தர் அண்ணாமலை பல்கலைக்கழகம், ரெண்டு பேரும் சமகாலத்தவர், ஒருத்தர் ஒருத்தர் ரெகனைஸ் பண்ணவே இல்லை. இவர் கர்ணாமிருத சாகரம் எடுத்து போது விபராந்தர் ஆராய்ச்சி பத்தி பேசல, விபராந்தர் யாழ்வதை பத்தி பேசுகின்ற பொழுது இசை நடனுக்கு கர்ணாமிருத சாகரத்தை ஒரு நடந்து தொட்டது. அந்த அளவுக்கு காழ்ப்பு, இந்த காழ்ப்பினாலேயே இந்த எல்லா மரபுகளையும் நம்ம விட்டு போச்சு. ஒண்ணு நம்மிடையே இருந்த காழ்ப்பு, மற்றொன்று வடமொழியாளர்களால் அனுப்பப்பட்ட திணிப்பு. ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய தமிழ் மன்னனாக இருந்தாலும் ஆழங்கால்பட்ட வடமொழி பிரியம். ஒரு கோவிலுக்கு என்ன பேர் வச்சு பெருவுடையார் வைக்கல, அவர் வைக்கல பிரகதீஸ்வரன் தான் பேர் வச்சு. 16 நூற்றாண்டுல 16 திருமுறையில பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரன் பண்ணுதான். என்ன காரணம்னா வடமொழியின் நல்ல மேற்கோள் சொல்லலாம். தேவாரத்தில் ஒரு பதிகத்தில் கூட வடமொழி பெயர் இறைவனுக்கோ கோவிலுக்கோ கொடுக்க கிடையாது. ஆனால் இன்றைக்கு நடைமுறைக்கு அத்தனை கோவிலில் தமிழ் பேர் இருக்க பாருங்க. எங்காயிலும் ஒரு கோவிலுக்கோ இறைவனுக்கோ தமிழ் பேர் இருக்க பாருங்க. தேவாரம் அத்தனையும் எடுத்து பாருங்க. அதிகமாக டிராவல் பண்ணவர் ஞானசம்பந்தர், அவருடைய அத்தனை தேவாரத்தையும் எடுத்து பாருங்கள். அந்தந்த ஊருக்கு தமிழ் பேர் தான் கொடுப்பார், அந்தந்த இறைவனுக்கு தமிழ் பேர் தான் இருக்கும், ஒரு வட சொல் கிடையாது. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்துக்கு பின்னாடி முழுக்க முழுக்க எல்லா கோவில்களுக்கும் மடம், தன்னுடைய சொந்த புகழை சொல்லுவதற்கு மெய் கீர்த்தின்னு தான் அவர்கள் கீர்த்தி என்பது தமிழ் சொல்ல இருக்கும். இந்த அடிப்படையை பண்ணுங்க, இதுதான் அடிப்படை. ஆகவே இந்த இசை மரபு அழிச்சு போனதுக்கு காரணம் நம்மிடம் இருந்த காட்டு. இவர் காமிக்கக்கூடிய கூச்சம் எல்லாம் அந்த நூல் முழுமையாக கிடைக்கல, இவரே குறிப்பு கொடுத்துட்டார். அடுத்தது அவைக்குள், அவைக்குள் என்பது நடன அரங்குகளினுடைய அமைப்பை பற்றி பேசின மிகப்பெரிய நூல் குறிப்பிட்டிருக்க அந்த நூல் கிடைக்கல. நடன அரங்கை பற்றி நமக்கு தெளிவாக பேசக்கூடிய முதல் நூல் எதுனா கிடைச்சதுல சிலப்பதி காப்பு அடியாளுக்கு நல்லா இருந்ததுதான். எப்படி அந்த நிலமானது பண்படுத்தப்பட வேண்டும், அந்த நிலத்தினுடைய தன்மை எவ்வாறு, எவ்வாறு அதை உழவு கட்டணம் எப்படி கட்டணம் எல்லாம் சொல்லுது. மேடை எப்படி அமைக்கணும், அந்த விதானம் எவ்வளவு, எழுபோர் நிலத்தது, எண்போர் அகலத்தது, ஒருபோர் உயர்ந்தது, இலக்கணமே எடுத்துட்டு வர. கூத்த நூல் இதை விட விரிவாக பேசி இருக்கிறது நமக்கு கிடைக்கிற அந்த போத நூல் கிடைத்திருந்தால் ஒரு அன்னைக்கு இருந்த ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸா இருந்தது. கிடைக்கிறதோ கிடைக்காம பண்ணிட்டாங்களோ தெரியல, கிடைக்காம பண்ணிட்டாங்கன்னு எக்ஸாம்பிள் காட்ட முடியும். வீரமா முனிவரும் சிவபிரகாசரும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்காங்க. வீரமா முனிவர் தெரியும், தேம்பாமணி எழுதினவர், தொன்னூல் எழுதினவர், சதுரகராதி எழுதினவர், தமிழகத்தினுடைய உரை நிலையத்தின் மூல ஆசிரியர், பரமார்த்த குரு சீடர்கள் எழுதினார். அவர் வாழ்ந்த காலத்தில் சிவபிரகாசர் வாழ்ந்திருக்காங்க. சிவபிரகாசர் ஒரு வீரசைவர், செந்தமிழ் நூல்கள் 36 எழுதியிருக்கேன். நூலே பண்ண பட்டியல் கொடுப்போம், சிவபிரகாசர் அருளை செய்த செந்தமிழ் நூல்கள் 36, கிட்ட 35 நூல் ஒரு நூல் விசை. அந்த நூல் என்னன்னா வீரமாமுனிவரை எதிர்த்து சிவபிரகாசர் இயேசு மத நிராகரணம் ஒரு புக்கு எழுதியிருக்கு. அந்த காலத்தில் வழக்கம், ஒரு மதத்துக்கு உண்டு மத மறுப்பெழுதற்கு வழக்கம் உண்டு. சிவஞான சித்தியார் எழுதிய பரமக்கம் சுபக்கம் எழுதலையா, மணிமேகலை சொல்லலையா, நீலகேசியில இல்லையா, எல்லா மக்களையும் சாடுவது அந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்தை சாடியிருக்கு. இயேசு மத நிராகரணம் அந்த புக்கு லண்டன் மியூசியத்தில் இருக்கு, நம்ம கிட்ட காட்டி. ஏனென்றால் அந்த மதத்தை சார்ந்த ஒரு தவறான சிந்தனையை விதைத்துவிட போடுங்க ஆங்கிலேயர்கள் எங்கள் ஆண்ட பொழுது நூல் எடுத்துக்கிட்டோம், எடுத்து பத்திரமா வச்சிருக்கான், நம்ம படிக்க முடியும். என்ன காரணத்தினால் அந்த மதத்தை நிராகரித்திருக்க அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. நாம இன்னைக்கு மறுக்கிறதுனால அந்த மதம் நம்ம நாட்டை விட்டு போயிடுவோம், காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எதனால இந்த மதத்திற்கு
கிடையாது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான் அது பதில நானும் கடந்த ஒரு ஏழு வருஷமா ட்ரை பண்ணிட்டு கிடைக்க மாட்டேங்குது ஒரு அற்புதமான நூல்றாங்க அந்த மடத்துல இருக்கிறவர்களே கூட கேட்டு பார்த்தபோது தெரியல ஏன்னா தமிழ்ல தர்மபுர ஆதீனம் தான் பல நூல்களை தொகுத்து வச்சு அந்த மடத்தை சார்ந்த புலவர்கள் அங்கதான் முதல்ல இவ்வளவு தமிழ் எழுதி வச்சேன் அந்த மடத்து நூலகத்திலே கிடையாது உமே சாமிநாதையத்தனுடைய வாழ்நாள குறிப்பெழுதுல என் சரித்திரத்துல நான் ஆடுதுறை ஆதீனத்தில் இருந்த பொழுது வளையாபதியையும் குண்டால கேதியையும் முழுமையாய் பார்த்திருக்கிறேன் பின்னாளில் நான் தமிழ் இலக்கியங்களை நூலாக பதிப்பிக்கக்கூடிய நிலைமை வந்த பொழுது அந்த நூல்கள் வழக்கு ஒழிந்து போயின முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு ரெண்டு நூல் ஆயிடுச்சு அவர் முன்னே இரவில் கூத்த முதல்ல ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் எழுதி படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா ஒரு பாட்டு ஒரு நான்கு மதங்களினுடைய பேர் விடுபட்டு போயிருக்கு தேடிக்கு போற தர்மபுராதீனத்துல இருந்து அந்த நூல்கள் கோலை சுட்டி கிடைக்கிறார் அந்த காலத்துல திருவாணத்துறைக்கும் தர்மபுராதீனத்துக்கும் கடுமையான சண்டை ஒருத்தர் ஒருத்தர் மதிக்க மாட்டார் இவர் போய் கேட்கிறார் திருவாணூர் ஆதீன நேரங்களை சுப்பிரமணிய தேசிகர்கள் நான் நாங்க போய் பார்க்கட்டுமா தமிழ் தானே போய் பாரு அவர்களுக்கு நமக்கு ஆகாத தமிழ் அந்த செய்தது போகுது இவர் அங்க போற ஆதீனோட வரவேற்கிறாங்க நூலகத்தை திறந்து விட்டுட்டார் பறந்து ஆடுதல் என்றால் யூசிங் தி ஸ்பேஸ்
பறந்து ஆடுதல் அந்த பகுதியை நிறைவுடைய செய்தல் இந்த பொருளை தான் கையாண்டு இருக்கோம். இந்த அடிப்படையில வரலாற்றில் இந்த கூத்தனூரினுடைய மிகப்பெரிய சாதனை அளவிடற்கரியது. இதை இந்த மாதிரி மன்றத்தில் பேசுவதனால் யாரேனும் ஒருவரோ இருவரோ இந்த நூலில் சொல்லப்பட்ட செய்திகளை இன்னமும் ஆழ்ந்தால் பட்டு புதிய நோக்கிலே புதிய பரிணாமத்திற்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தாய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். மறைந்து போன நம்முடைய நடன கலையை மீட்டுருமாக்கம் செய்த பெருமை தமிழ் வரலாற்றிலே உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி. வினாக்களை கேள்விகள் சார். ஒரு மதம்ங்கிறது வந்து இது நாட்டியம் சார்ந்து இல்லை, நாட்டியம் சார்ந்து எனக்கு கேட்க தெரியாது. வந்து ஆஜீவகம் சமணம் புத்தம் இதுதான் இருந்தது. பரிபாடலை எந்த இடத்துல வைப்பீங்க? அது சொல்லக்கூடிய கடவுள்களையும் அது சொல்லக்கூடிய மதங்களையும் எந்த இடத்துல வைப்பீங்க? சங்க இலக்கியத்தினுடைய தொகுப்புல கடைசியாக தொகுக்கப்பட்ட நூல் பரிபாடல் ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா தொகுக்கப்பட்ட நூல் பரிபாடல் சங்க காலத்தை எங்க சொல்லுகிறோம்னா கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட காலத்தை சங்க காலம்னு சொல்றோம். சங்க காலத்தினுடைய கடைசி பதிவு பரிபாடல். வடிக்கை என்னவென்றால் இந்த ஏன் பரிபாடல் இருக்க பரிபாடல் இந்த தொல்காப்பியர் சொன்ன இலக்கணம் என்ன? அகப்பொருள்களை மட்டுமே பரிபாடல பாடணும். அவர் சொல்லக்கூடிய நூற்பால நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சார்ந்த புலந்தடி வழக்கிலும் கலியே பரிபாடல் என ஆயிருக்கிறத அகப்பாடல்களாகிய காதல் பற்றிய பாடல்களை பாடுவதற்கு உண்டான இலக்கிய யாப்பு கலிப்பாவும் பரிபாடலும். ஆனா பின்னாடி கிடைச்சிருக்கக்கூடிய 22 பரிபாடலும் தெய்வங்களை பாடுவதாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் சொன்ன கலி பரிபாடலும் இதுவும் ஒன்றா என்பது பெரிய ஆராய்ச்சிக்குரிய செய்தி. ரெண்டாவது பரிபாடல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முருகன் பற்றின பிறப்புகள் செவ்வேல் பகுதியை எடுத்து பாருங்க. முழுக்க முழுக்க நார்த்தன் இன்ஃப்ளூயன்ஸ். தமிழ்ல முருகன் என்று தொல்காப்பியர் சொல்லக்கூடிய முருகு என்கின்ற சொல் அழகின் குறியீடாக இருக்க பரிபாடல் காண்பிக்கக்கூடிய முருகன் வேறுபட்டவன். திருமுருகாற்று படைக்கும் பரிபாடல் இருக்கக்கூடிய செவ்வேழுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். திருமுருகாற்று படையில 6 இடங்களையும் அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு குறியீடாக காண்பித்தார், ஆனால் ஒரு உருவமாக காண்பித்தார். ஆகவே பரிபாடல் ரொம்ப வடமொழியாளர்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அது வந்ததற்கு பிறகுதான் இங்க சமய சிந்தனையே தெளிவா தெரிஞ்சு. சமயம்ன்ற சொல் தமிழ்ல கிடையாது, சங்க காலத்தில் கிடையாது. ஏனென்றால் தொல்காப்பிய நுட்பா பிரகாரம் சகர கிழவி ஆ ஐ அவோடு ஏறாது. சகரம் என்பது ச என்றோ சை என்றோ சவ் என்றோ மொழி முதல் மாறாதுன்னு இலக்கணம் எழுதி வச்சிருக்கார். நீங்க சமயம்னு சொன்னீங்கன்னா அது தொல்காப்பியத்துக்கு ரொம்ப பின்னாடி விட்டுறது. ஆக பரிபாடல் சொல்லுவது வடபுலத்தினுடைய தாக்கத்தினால் சொல்லப்பட்ட கதைகளின் தொகுப்பு தான் பரிபாடல். ரொம்ப பிற்பாடு அது சங்க காலத்தில் சேர்க்க வேண்டும். சங்க காலத்தினுடைய மிக பிற்காலத்து பதிவு அது வேற வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியல எடுக்கலாம். சமயம்ன்றது அந்த காலத்தில் கிடையாது. அந்த கூத்தை பற்றி திருமுருகாற்றுப்படையில் சொல்லக்கூடியது ரெண்டு விதத்தில் சொல்றாங்க. ஒன்று இறைவனின் நலம் வேண்டி ஆடின கூத்தா சொல்றாங்க. அவர்கள் ஆடின கூத்து எல்லாம் துறவை கூத்து. ஒன்றாக கூடி நின்று உதாரணம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இறைவனை வழிபாடு செய்வதற்காக சொல்லக்கூடிய பயணிகள் வீதியில கூத்தாடி கொண்டே போவார். பிற்காலத்தில் வழிநடை சிந்தினே எழுதப்பட்டது. இந்த வழிநடை கண்ணி வரும் பாருங்க, வள்ளி கண்ணன் பேரை வழிபோக்கன் சொன்ன வழிநடை சிந்து அது கண்ணீர் மாத்திட்டாங்க இல்ல வழிநடை சிந்து. ஆதி காலத்துல இந்த குறவை கூத்து என்பது சிந்து மட்டும் அமைக்கப்பட்ட பாட்டுதான். அவர்கள் தங்களுடைய களப்பை போக்கிக் கொள்ளவோ தங்களுடைய பலவரத்தை காட்டுவதற்கோ ஆடினது
முருகா சொல்லப்பட்டது அதை விட அழகாக சொல்லப்பட்டது நிர்வாணம் சொல்லப்பட்டது விரலியினுடைய எழில் அப்படியே வந்துச்சிருக்காங்க எப்படி ஒப்பனை செய்து கொள்வோம் ஒரு விரலி 21 வரியில வர்ணம் இப்ப என்னென்ன ஒப்பனை செய்து கொள்வார் இந்த கூத்து மரபு நம்ம கிட்ட இருக்கிற மரபு எந்த வேண்டுதலையும் மையப்படுத்தியோ எந்த கடவுளை மையப்படுத்தியோ ஆடப்பட்டது இல்லை கடவுளை மையப்படுத்தி ஆடப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய முதல் பதிவே சிலப்பதிகாரம் தான் 11 ஆடல் மட்டும்தான் முதலில் பேசப்படுகிறது அதற்கு முன்பு வேடிக்கை ராமாயணம் பற்றின குறிப்பு இருக்கு கலித்தொகை மகாபாரதம் பற்றின குறிப்பு இருக்கு ஆனால் இந்த தெய்வங்கள் ஆடினதாக குறிப்பு எதுவும் பரிமாடலாம் குடமாடலை பத்தி முதல் பதிவு சிலப்பதிகாரத்துக்கு அப்புறம் ஏன்னா சிலப்பதிகாரத்தினுடைய காலம் நான் நம்புறது கிபி 1 நூற்றாண்டு மற்றவர்கள் 3 நூற்றாண்டு கொண்டு போறாங்க நான் மிக அதிகமாக நம்புறது 1 நூற்றாண்டு பரிபாடலினுடைய காலம் 2 பிற்பகுதியா ஆகவே சிலப்பதிகாரத்திலே மாயோனுடைய கூத்து வந்துட்டது அவன் குடமாடின கூத்து வந்துட்டது மல்லாடினது வந்துட்டது அல்லியும் வந்துட்டது பரிபாடல் அப்படியே தனிமை எழுதியிருக்கிறோம் தப்பு முன்னோடியான அடியவர்கள் வரலாற்று பதிவு இதுல கண்ணப்ப நாயனார் எழுத
படிக்க தெரியாதவர் கிராதர் வேல் காரைக்கால் அம்மையார் மாணிக குலத்தை சேர்ந்த எழுத படிக்க தெரிஞ்சவர் சிதம்பரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு ஆனால் ஏன் இந்த அம்மையார் தான் எழுதின மூன்று இலக்கியங்களிலும் சிதம்பரத்தை குறிப்பிடவே இல்லை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலோ இரட்டைமணி மாலையிலோ அற்புத திருவந்தாதியிலோ ஏன் சிதம்பரத்தை குறிப்பிடவில்லை சிதம்பரம் குறிப்பிடும் ஆகவே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தில்லை என்கின்ற ஒரு ஊர் பெண்தேவத்தினுக்கு உரிய ஊராகத்தான் இருந்திருக்க வேண்டும் சிவனுக்கு உரிய ஊராக இருந்திருப்பதில் எனக்கு தெரிந்தவரை நியாயம் இல்லை வரலாற்றறிஞர்கள் சொல்றாங்க ஏனென்றால் தில்லையில இருந்த காளியை இது எல்லை காளி சிதம்பரத்துக்கு அவுட்டர்ல பார்த்தீங்க எல்லை காளி இருக்கா அது தில்லைக்குள்ளே இருந்தது அவரோட பெண்ணை வெளியே வச்சிட்டோம் சென்னியம்மன் பட்டணத்தை சென்னப்பட்டினம்னு சொல்லி அப்புறம் சென்னதராயக்கர் மாத்தின வரலாறு அந்த மாதிரி ஏற்பட்ட மாற்றம் இன்னைக்கு சென்னியம்மன் உண்டு கோட்டைக்குள்ள சென்னியம்மன் இருந்தது உண்டு வரலாற்று அதிகாரத்தை கிழக்கு சொல்லுவாங்க நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் மாதிரி இந்த மாதிரி பகுதிகளில் பெண் தெய்வம் தான் இருந்தது இந்த பெண் தெய்வத்தை ஏன் அந்த இடத்துல சைவத்தினுக்கு உண்டான இடமா மாற்றினது வரலாற்றில் ஏற்பட்ட பதிவு எப்படின்னா தில்லை தோன்றியதற்கு காரணம் தில்லை கடலில் இருக்கக்கூடிய கடலோருக்கு வரலாற்று பெயர் திருப்பாந்திரி புரியும் அங்க சமணர்களின் அது பல்கலைக்கழகம் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது அங்குதான் நாவுக்கரசரே சமண மதங்களை பற்றின செய்திகளை தெரிந்து தர்மசேனர் என்கின்ற பட்டம் பெறுகிறார் அங்கிருந்து போனவர் தான் தர்மபாலர் ஹர்ஷவர்தனுடைய பீரியட்ல நாலந்தாக்கு போனவர் அங்கிருந்து போனவர் காஞ்சி மூலமா போயிருக்கு இது வரலாற்று இந்த சமண பள்ளிகளை கவுண்டரா எதிர்க்கிறதுக்கு ஒரு இடம் தேவை சிதம்பரத்தை உருவாக்கி என்னை பொறுத்த மட்டில் பக்தி இயக்க காலங்களில் சிதம்பரம் உருவாக்கப்பட்ட நகரமே அந்த நகரம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு சொல்லப்பட்ட சிவனுக்கு சிவன் கையில் இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் எடுத்துட்டார் எல்லா உறுப்புகளும் பிற மதங்களின் அந்த சின்னங்களாக எடுத்து சூடி கொண்டிருக்கிறார் எதுவும் சைவ சமயத்துக்கு சம்பந்தம் இல்லை கையில் இருக்கிற டமரு கஷ்மீரி சைவத்தின் குறியீடு கையில் தலையில் இருக்கிற சந்திரன் சந்திரவாதத்தின் குறியீடு திரிசூலம் என்பது இந்திரவாதத்தின் குறியீடு ஒவ்வொரு சமயத்திலும் குறியீடு அந்தந்த சமயங்களை எல்லாம் என்று தான் தந்தையர் இல்லாத இறைவனாக வெற்றி கடைக்குள் அறிவித்திருக்கிறேன் இதான் ஆரம்ப காலத்து பதிமத்தை எடுத்து பாருங்க நடராஜ கால் கிடவம் கீழே பூதகம் கிடையாது முதல் கல்வெட்டுல கீழே பூதம் கிடையாது அப்ப பூதவாதத்தை ஜெயிக்கல அடுத்து பின்னாடி ஒரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சிற்பங்கள்ல கீழே ஒரு பூதம் உண்டு பூதவாதத்தை ஜெயிச்சதுனால் அதையும் காலி கிடக்கூடாது பிற மதங்களை வென்று அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட உருவம் இந்த உருவம் உருவாக்கினதற்கு பிறகு எந்த தத்துவங்களையும் பிரிஃபிக்ஸ் பண்ண தவ பிரிஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு வச்சேன் அதற்கு பின்னாடி ஆனந்தகுமார் தான் இந்த வேலையை பண்ணினார் என்னை பொறுத்த மட்டில் இது ஒரு வெற்றியின் குறியீடா பார்க்கிறேன் ஒழிய நடராஜர தத்துவத்தின் குறியீடுன்னு சொன்னீங்கன்னா எந்த உருவத்தினுக்கும் தத்துவம் கொடுக்க முடியும் இன்னைக்கு மாடர்ன் கிரிக்கெட் கேம் கொடுக்க நான் சைவ சித்தாந்தத்தை வச்சு ப்ரூவ் பண்ணுறேன் மாடர்ன் கிரிக்கெட் கேம் கொடுங்க முன்னாடி இருக்கிற மூணு ஸ்டெப் ஆணவம் கண்ணம் பாய் மேல இருக்கிற பேர் தெய்வங்களுடைய உயிர் கையில் இருக்கிற பேட்மெண்ட் அறிவு பௌரன் விதி ஒவ்வொரு பந்தா வந்துகிட்டு இருக்கான் காலத்தை நான் நம்பேரா நின்றுகிட்டு இருக்கான் சுத்தி எந்த கடவுள் தத்துவங்களை சொன்னாலும் தத்துவங்களை நம்மால் அதோடு பொருத்த முடியும் எதை மட்டும் சொல்லுங்க
சார் அன்றைக்கு என்னுடைய கேள்வி நடனம் என்பது ஹியூமன் எக்ஸ்டசி எனக்கு சந்தோஷம் தான் நான் துதிக்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் ஆரம்ப காலத்தில் மனிதன் என்ன பண்ணான் தன்னுடைய சைகைகளை மொழியா மாத்தின அந்த சைகைகளுக்கு துணையாக ஒலியை கொண்டு பேசுகிறது பின்னர் மொழின்னு கண்டுபிடித்த உடனே சைகைகள் எல்லாம் நடனமா மாறியது ஒலி எல்லாம் விஷயம் ஆந்த்ரோபாலஜி அடிப்படையான கொள்கை ஆகவே மனிதன் எல்லா மனிதன் வரலாறையும் எடுத்துப்பார் நான் வேடிக்கை சொல்ற நடனத்துல எதுக்கு அரைமணியில நிக்கணும் சாதாரண கேள்வி குழந்தை முதல்ல எப்படி நிக்கிறது அரைமணியில தான் நிற்கணும் ஏன் அப்புறம் மூமெண்ட் கிடைக்கும் நடனத்துக்கு மூமெண்ட் வேணும் இன்னைக்கு இந்த அரைமணிய பர்ஃபெக்டா செய்யறதுன்னு உள்ளா கொடுக்கும் அரைமணியில தான் நிற்கும் ஃபுல்லா நிக்க முடியாது பாருங்க அரைமணியில தான் நிற்கும் அப்புறம் அதுக்கு வேகமான ஆக்ஷன் கிடைக்கும் டான்ஸ்ல ஸ்டிப்பா இருந்தா முட்டி தெரிஞ்சு எங்கிருந்து கத்துக்கிட்டோம் தான் இயற்கை இருந்தது கடவுள்லாம் வேண்டும் இயற்கை தான் நடனத்துல இன்றைக்கு கையாளக்கூடிய அனைத்து விதமான அடவுகளும் பிரிமிட்டிவ் மேனுடைய ஹண்டிங் ஃபார்ம் வந்து கத்துக்கிட்டோம் தான் புக்கே எழுதி அவர்களுடைய வேட்டை சமூகத்தில் இருந்து அவர்களது உடல் இயக்கம் கண்டன் அடவுகளாக மாறின அடவுன்ற சொல்லு தமிழ் சொல் அடைதல் டு ரீச் தட் ஸ்பாட் எப்படி அடைய போற ஸ்ட்ரெச் பண்ணுன்னு நாட்டளவு ஜம்ப் பண்ணனு குதிச்சளவு சறுக்கிட்டு போனா சறுக்கிறது அவ்வளவுதான் விஷயம் இவை முழுக்க முழுக்க மனிதன் மனிதனுக்காக கண்டறியப்பட்டவையே ஒழிய தயவு செய்து நம்பாதீர்கள் இது தெய்வத்தினால் கொடுக்கப்பட்டது தெய்வத்துக்கு நிறைய வேலை இருக்கு இதை விட நிறைய நல்ல வேலைகள்லாம் இருக்கு ஆகவே இது நான் பின்னாடி பொருத்தி காமிக்கிறோம் நீங்கள் எதை எந்த கலையை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் தெய்வத்தோட பொருத்தி அதனால தயவு செய்து சமயங்களோட சேர்க்காது மனித உணர்வு வெளிப்பாடு கலை எல்லா கலைகளும் அப்படித்தான் அடுத்த கேட்டு வேடிக்கையா கேட்டேன் பரத கலைக்கு சிவன் என்று சொன்னால் ஈஜிப்தியன் கேப்டான்ஸை யார் கொடுத்து கொடுத்தா கிட்ட நிக்க கேட்டேன் அல்லா கொடுத்து கொடுத்தாரா என்ன மனித உணர்வு வெளிப்பாடு தான் குழந்தை சந்தோஷமா என்ன குதிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு வேடிக்கை ஒரு பொருளை காமிச்சிருங்க ஆனந்தமா குதிக்கும் இதுதான் வெளிப்பாடு இறைவனுடைய தாண்டவத்தை என்ன சொன்னோம் மிகப்பெரிய நடனம் என்பதோ புத்தகம் மரபரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மனித உணர்வின் வெளிப்பாடுகள் தான் கலையே ஒழிய கலைகளை இறைமையோடு பொருத்துதல் என்பது மிக பிற்காலம் அதுவும் கலை கோவிலை சார்ந்ததாக மாறுவதற்கு தெரியும் அதுக்கு முன்னாடி கிடையாது சங்க இலக்கியத்தில் புத்தர்கள் உண்டு பாணர் உண்டு கோடியர் உண்டு விரலியர் உண்டு கோவிலோடு தொடக்கப்பட்டதே சங்க இலக்கியத்தில் நடன கதைகளை சொல்லுவதற்கு முன்னாடி சொல்லி எடுத்து பாருங்க அரசவையிலும் மக்கள் மன்றத்திலும் ஆடினார்களே ஒழிய கோவிலையும் ஆடுவது ஏன்னா சங்க இலக்கியத்தில் கோவில் சொல்லே கிடையாது சிலப்பதிகாரம் கோட்டம் கோவில் சொல்லி எட்ரியா இருக்கு கோவில் சொல்ல சங்க இலக்கியத்தில் கிடையாது ஆக ஆடுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆகவே தெய்வத்தோடு கலைகளை எவ்வளோ தொடர்பு படுத்தி பார்த்தது ரொம்ப பிற்காலம் ரொம்ப பக்தி இலக்கியம்லாம் வளர்ந்ததற்கு பிறகு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு பிறகு அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது கம்ப்ளீட் அவருடைய ஹிஸ்டரி அதே மாதிரி இது ஒரு பதிவு இதுக்கு ஒரு தொடர் நிகழ்வுகள் வந்து நம்ம படிக்கலாம் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்லலாம் ஒரு வரலாற்றை சொல்லலாம் நம்ம சிற்பமா சிற்பமா பார்த்துட்டோம் அவைகளுக்கு பின்புலத்தில் ஒரு வரலாறு இருக்கு அதை எங்க கொண்டு நம்ம எங்கள் தோழர்களுக்கான சிற்பம் பாண்டியர்களை எப்படி பிரிச்சோம் அதை வரலாற்று பின்புலத்தை வச்சு தான் பிரிச்சோம் நான் மீண்டும் மீண்டும் சொன்னோம் ஒரு கலைப்புலத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னா வெறும் கலைப்புலத்தோடு நிற்காதீர்கள் கொஞ்சம் வரலாறு தெரியணும் கொஞ்சம் சமூகவியல் தெரியணும் கொஞ்சம் மானுடவியல் தெரியணும் கொஞ்சம் இனவியல் தெரியணும் டெக்னாலஜி தெறியணும் இறுதியாக காரண மருந்தியல் தெரியணும் சீனியாலஜி தெரியணும் இந்த அஞ்சு நோக்கத்தோடு எந்த கலையையும் பாருங்கள் புதிய பரிமாணங்கள் மொழியை எப்படி தான் பார்த்துட்டு இன்னைக்கு மொழி வந்து சீனியாட்டுக்கெல்லாம் தான் பார்க்கணும் மொழிக்குன்னு ஒரு தனி தகுதியெல்லாம் கிடையாது
அது சப்ஜெக்ட் கம்யூனிகேட் பண்ணா அது மொழி இல்லைன்னா அது சப்தம் தான் கம்யூனிகேட் பண்ணாத நீங்க எந்த மொழியில பேசினா எனக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது அது மொழி கம்யூனிகேட் பண்ணலே அது வேறு வெற்று மொழி தான் சீனியாட்டிக்கு தான் நீங்க ஒரு எந்த ஒரு செயலுக்கு காரணக்காரங்க தவிர்க்க முடியும் இப்போ சாதாரணமாக சொல்லுங்க சார் நம்ம வீடுகளில் குழந்தைகள் இருக்கு அதுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நீங்க சமைச்சிருச்சிருக்கீங்க என்ன பண்ணும் தெரியுமா அந்த குழந்தை தனக்கு நகையை எடுத்து தவிர்க்க முடியாது அது சாப்பிட்டதா சாப்பிட்டு தனையை நிறைய வரும் உள்ள செக்க வந்து வச்சிருக்கலாம் பிரிமிட்டிவ் மேன்ல இருந்து வந்துருக்கிற சீனியாரிட்டிகளை குறிச்சு வேட்டை சமூகத்துல இன்னைக்கு வேட்டையாகிற பொருள் யாருக்கு அவன் கொடுக்க மாட்டான் நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது பதுக்கி வச்சு அந்த உணர்வு பல நூற்றாண்டுகள் ஆயிரம் கணக்கான ஆண்டுகள் போன ஜெயந்திகளை மாற்றம் இன்னைக்கு நமக்கு உண்டானது என்ன பண்றோம் பதுக்கி வச்சு இந்த உணர்ச்சி எங்க வந்தது இன்னைக்கு நேரத்து வந்தது வேட்டை சமூகம் வந்து இந்த சிக்கல் இந்த கலையும் இப்படித்தான் சிறுபான படத்தில் சொல்லுவார் காலையில கொலைக்கருவி மாலையில அது கலைக்கருவி இல்லை காலையில விலங்க வேட்டையாடுறதுக்கு மனிதனை கொள்வதற்கு பயன்படுத்திட்டு சாயங்காலத்தில் திருப்பி வச்சுப்பாங்க அம்பல் அந்த ஸ்டிங் அடிக்கும் ஒவ்வொரு ஸ்டிங்கும் ஒவ்வொரு டியூன் இருக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பண்ணுவேன் சிறுபான படை கருவி இருக்கும் காலையில் கொலைக்கருவி மாலையில் அது கலை கருவி இப்படிதான் உருவாக்கிறான் ஸ்ட்ரிங் அண்ட் டிஃபர் அண்ட் டென்ஷன் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் வில்லெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது இப்படித்தான் நரம்பு கருவியினுடைய மாற்றங்கள் வந்து அதனால இதுக்கு வந்து நான் வந்து இறை தன்மையோடு பொறுத்து பார்க்கறது அந்த மக்கள் ஆராய்ச்சி பண்றதே இல்லை பண்ணினா என்ன சிக்கல் வரும்னா ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு தோணும் கடைசி கேள்வி தொல்காப்பியம் வந்து பழக்கத்து இலக்கிய நூலாக சொல்றாங்க அப்புறம் இலக்கண நூலாக சொல்றாங்க ஆனால் அது இலக்கணத்தை தாண்டி பல்வேறு இது இருக்கு அதாவது சமஸ்கிருதத்தில் இருக்கிற பணினி என்று பார்த்தீங்கன்னா இலக்கணம் மட்டும்தான் மெயினாக இருக்கும் இதுல வந்து நிலவியல் அந்த ஐந்து இலக்கணங்கள் அது இதெல்லாம் இருக்கு யாப்பெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு சமஸ்கிருதத்தில் அதே அந்த இதை பார்த்தீங்கன்னா அது யாப் அதனுடைய ஈக்குவல் சந்தர்ப்பத்துக்கு ஒரு தனி நூலாக இருக்கு அந்த மாதிரி நீங்கள் தொல்காப்பிய கால சமகாலத்து நூல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது தொகுதி கூத்த நூல் இருக்கு இது இசையும் கூத்தும் நிறைய சொல்லுது அதுல வித்தியாசங்கள் தாள வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் தவிர வந்து இந்த திணை மற்ற இந்த மடங்களை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த கூத்த நூல்ல இருக்கு வரி நூல் என்பது அதெல்லாம் வரி என்பது நிலம் சார்ந்த செய்திகள் அந்த நிலத்திற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய முதல் கரும் உரிப்பொருள் தொல்காப்பியம் என்ன சொல்லியதோ அப்படியே சொல்லி முதல் எதுக்கு முதல் கரு உரிய சொல்றோம்னா முதல் பொருள் என்பது ஸ்தாயி பாவத்தை பிக்ஸ் பண்றது கருப்பொருள் என்பது சஞ்சாரி பாவத்தை சொல்றது உரிப்பொருள் என்பது அந்த நிலம் சார்ந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறது தொல்காப்பியர் இந்த நோக்கத்தில் தமிழ் இலக்கிய மரபத்தில் மட்டும் ஒன்று பார்க்கலாம் சார் இந்த மூன்று பொருளை சொல்றதோட நிக்கல கூத்த நூலும் சரி தொல்காப்பியம் ஒரு கருத்தை வந்து காட்சி பொருளா மாத்திரத்துக்கு மூணு ஃபங்க்ஷன் வேணுங்கிறது கூற்று கேட்போர் முன்னம் இது வேற எந்த இலக்கண நூலும் இல்லாத ஒரு புதுமை ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க சொல்லக்கூடியவர் நீங்கள் கேட்கக்கூடியவர் வேறு ஒருவர் சப்ஜெக்ட் ஒரே மாதிரி இருக்கலாம் கேட்பவருக்கு ஏற்ற பொருள் உங்க மாடலேஷன் மாத்திருக்கீங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க வீட்டுல இருந்து பணம் எடுத்துட்டு போறீங்க இந்த பணத்தை வேற எதுக்கோ செலவு பண்ணிட்டீங்க ஆனால் வீட்டில் வந்து அதை தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லணும் உங்க அப்பா கேட்கும் போது ஒரு மாடுலேஷன்ல சொல்லுவீங்க விஷயம் ஒண்ணுதான் சொல்லுபவர் நீங்கள் சொல்லப்பட்ட நிகழ்ச்சி பணம் தொலைந்து போயிட்டு கேட்பவருக்கு ஏற்ற மாதிரி மாத்திரீங்க இதை தொல்காப்பியமும் கூற்று கேட்போர் முன்னம்னு சொல்லுகிறது ஆகவேனா அகப்பாடல் எடுத்து பாருங்க எந்த பாட்டிலையும் எடுத்தாக்க இன்னார் கூற்று இது பற்றியதுன்னு பொருள் எழுதிச்சு அத்தான் அகப்பாட்டிலையும் எடுத்து பார்க்கலாம் தலைவன் சிறை புறத்தானாக அவன் கேட்குமாறு தோழிக்கு தலைவி கூறியது சப்ஜெக்ட் மேட்டர் முன்னம் யாரு தோழி சைட்ல இருக்கிற கேரக்டர் யாரு தலைவன் கூற்று யாரு தலைவி மாடுலேட் பண்ணிக்கணும் எதற்குன்னா ஒரு கருத்தை நீங்க ஸ்டேட்மெண்டா சொல்ல முடியாது ஏன்னா எங்க சிக்கல் வந்தது தெரியுங்களா இந்த சிக்கல் நமக்கு அன்னைக்கு ஏற்பட்ட சிக்கல் தான் லோக தர்மினா என்ன நாட்டிய தர்மினா என்ன ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத விஷயம் உள்ளதை உள்ளவாறு பார்ப்பது லோக தர்மம் உள்ளதை உணர்ந்தவாறு சொல்லுவது நாட்டிய தர்மம் நான் ரொம்ப இயல்பா சமாதானிக்க முடிய மேற்கொள்ள ஒரு விபத்தை நீங்க பார்க்குறீங்க பார்க்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் லோக தர்மம் அந்த விபத்தை எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா நன்றி எப்படி ஒரு விபத்தை பார்த்தது எங்கிட்ட வந்து சொல்லுவீங்க அப்படியே தான் சொல்லுவீங்க நான் வந்துக்கிட்டு இருந்தேன்ப்பா படுவேகமா ஒரு லாரி வந்தது வேகத்தோட லாரி தெரியுமா உங்களுக்கு அவங்க ஒதுங்கி போய்கிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்களா திரமட்டைஸ் பண்றீங்க இது நாட்டியத்தை உள்ளதை நீங்கள்
பார்த்தால் அது லோக்கத்தன்மை. நீங்கள் பார்த்ததை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது நடிகர். ரொம்ப குவாலிட்டிக்கவே வேண்டும். இது தொல்காப்பிய மரபும் பூத்தநூல் மரபும் இதுதான் சொல்லும். உள்ளது உலகியல், உணர்ந்ததை உரைப்பது வேத்தியல் நுட்பம். நான் பூத்தநூல் நுட்பம் தொல்கையா பெருமை இதைதான் சொல்றேன். ஆகவே தொல்காப்பியத்துக்கு நான் வேற ஒரு விளக்கம் சொல்றேன். மொழியினது இலக்கண நூல் இல்லை, அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் வாழ்வியல் நூல். அது மொழிக்காக எழுதப்பட்ட இலக்கணம் மட்டும் அந்த, அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் வாழ்வியலை விளக்க வந்தது. அதனாலதான் அகமரபுல எடுத்து பார்த்தீங்கன்னா அகத்தினியல் களவியல் கற்பியல்ல, அஸ்தன நூற்பம் கூற்றின் அடிப்படையில் ஸ்டேட்மெண்டா சொல்ல மாட்டேன். களவியல்ல தலைவன் கூற்றுன்னு ஒரு பட்டியல் கொடுத்தார், தலைவி கூற்றுன்னு ஒரு பட்டியல் கொடுத்தார், தோழி கூற்றுன்னு ஒரு பட்டியல் கொடுத்தார். இன்சிடென்ட சொல்ல மாட்டேன். அந்த இன்சிடென்ட்டுக்கு நீங்க யார் பேசினாங்க எப்படி பேசினாங்க. ஆகவே இது அந்த மரபை சார்ந்த மக்களின் வாழ்வியலை பிரதிபலித்த நூலால் ஒழிய அது வெறும் மொழிக்கு உண்டான இலக்கண நூல் மட்டும் அன்று. அந்த நோக்கத்தை பார்த்தீங்கன்னா தோற்றுவோம். பாணினியம் என்பது எழுதப்பட்ட மொழிக்காக வரையறுக்கப்பட்ட மொழி சார்ந்த இலக்கண நூல். அதனாலதான் பாணினியத்துக்கு பிறகு ஒரு வேர்டு கூட ஆட் பண்ண முடியல சான்ஸ்கிரிட்ல. பாணினியம் இஸ் தி ஃபைனல். அதுக்கப்புறம் நோ அடிஷன் நோ மிஷன் இன் சான்ஸ்கிரிட். பட் தமிழ் அப்படி இல்லை. தொல்காப்பியத்தில் இருக்கிற தமிழ் இன்னைக்கு கிடையாது. ஆனால் தொல்காப்பியத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் இன்னைக்கு வச்சுக்கிட்டோம். அந்த சப்ஜெக்ட் மேட்டர் நம்ம இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் தமிழை சொல்லிக்கிட்டோம். ஆனால் அதை மாற்றிக்கல நான். ஆகவே தொல்காப்பியம் என்பது மொழியை, தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்களின் வாழ்வியலை விளக்க வந்த வாழ்வியல் இலக்கணங்கள், மொழி இலக்கணங்கள் மட்டுமல்ல. வேறு கேள்வி?